பேசும் தகப்பனே, பரிசுத்தராய் எங்களோடு பேசும். வாட் கேன் வி ஹியர் ஃப்ரம் அ மேன்? ஒரு மனுஷனிடத்திலிருந்து இருந்து நாங்கள் என்னத்தை கேட்க முடியும்? பரலோக தேவன் எங்களோடு நீர் பேசாவேனில் நாங்கள் பேசுகிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. நீங்க மட்டும்தான் கட்டணும், நீங்க மட்டும்தான் மந்தையோடு பேசணும். சுயமாய் என்னுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட உங்க ஜனங்களுக்கு பேசாம, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து பேசுவார். எவ்வசனத்தின் படியே பேசும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை உம்முடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஏசப்பா, இதுவரைக்கும் கையை தட்டாத விதத்துல நல்ல கையை தட்டி சத்தமா, ஜீசஸ் ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். வேதத்தை கையில் எடுத்து நின்று கொள்ள விரும்புகிறவங்க நின்று கொள்ளுங்கள். திறவுகோள் வசனத்தை வாசிக்க போகணும். உன்னத பாட்டு 6 வசனம் 8 9 வாசிக்க கேட்கலாம். ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். அல்லேலூயா. என் புறாவோ, அவள் எத்தனை? எல்லாரும் சொல்லுங்கள், புறா எத்தனை? ராஜஸ்திரிகளின் தொகை எத்தனை? மறுமனையாட்டிகள்? என் புறாவோ, என் புறாவோ, என் புறாவோ. எல்லாரும் சொல்லுங்கள் 3 ஒருத்தி. கையை உயர்த்தி அல்லேலூயா. அமருங்கள். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 பாகமாக உங்களோடு கூட என் புறாவே நீ ஒருத்தி என்கிறதான செய்தியின் தலையங்கத்தின் கீழாக தொடர் செய்திகளாக சபைக்கு பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறார். கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இது கர்த்தரே அல்லாமல் வேறே அல்ல. சபையோடு ஜனத்தோடு தேவன் தீர்க்கமாய் பேசும்படியாகவே இந்த தலையங்கத்தை தேவன் நம்மோடு கூட விடாமல் பேசி வருகிறார். நல்லா கவனியுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு சில கேள்விகளை உங்களிடத்தில் கேட்க போகிறேன். மனவாட்டி ஆகிய திருச்சபைக்கு அநேக பெயர்களை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயரை தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த பெயர் என்ன? மனவாட்டி சபைக்கு அநேக பேர் வேதத்தில் இருக்கா இல்லையா? அதில் ஒரு பேரை தான் தியானிச்சுக்கிட்டு வர்றோம். அந்த பேர் என்ன? அதை சொல்ல தான் ஏன் இவ்வளவு கஷ்டம்? சத்தமா, ஏன் ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஏன் புறாவே நீ ஒருத்தி என்று சொன்னாரே, ராஜஸ்திரிகள் ராஜஸ்திரிகள் மறுமனையாட்டிகள் என் புறாவோ? அந்த தொகைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். அதில் இன்னொரு கூட்டத்தையும் விட்டோம். கன்னியர்களுக்கோ, கன்னியர்களுக்கோ ராஜஸ்திரினா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள்.
மறுமனையாட்டிகள் என்றால் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். கன்னியருக்கு தொகை இல்லை அப்படின்னா உபத்திரவ காலத்தினுடைய இரத்த சாட்சிகள். இப்போ என் புறாவோ என்னுடைய புறாவுக்கோ என்ன இல்லை? தொகை இல்லையா? பிச்சு இல்லையா? என் புறாக்கு எத்தனை நம்பர்? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் குழப்பினா குழம்பிடுறீங்க. புறா எத்தனை? ஏன் ஒருத்தின்னு சொல்றாரு? அந்த கூட்டத்தார் யாரு? ரகசிய வருகையில் கர்த்தரால் எடுத்து கொள்ளப்படுகிற தம்முடைய மனவாட்டி சபை. அதுதான் பெற்றா, அதுதான் நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தம்முடைய மனவாட்டி சபையை என் புறாவே என்று கூப்பிடுவதற்கு அந்த புறாவுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அதே தகுதிகள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சபை ஜனங்களுக்கு, தம்முடைய மனவாட்டிக்கு இருந்தா மட்டும்தான் அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுவார், என் புறாவோ அவள் அவளை என்னுடைய வருகையிலே கையை உயர்த்தி விடாமேன். இப்ப புறாவாய் நான் மாறுவதற்கு புறாவினுடைய சுபாவங்களையும் புறாவை குறித்து விஞ்ஞானிகளும் வேதமும் என்ன சொல்லுகிறது என்பதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை இந்த மௌனமாய் இருக்கிற நாட்களில் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை நாளுக்கு நாள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஒரு நாள் அவர் வருகையிலே நம்மளை எடுத்துக் கொள்ளணும். எவ்வளவு ஓடுன, அவ்வளவு ஓடுன, இவ்வளவு ஊழிய செஞ்சேன், அவ்வளவு பிரசங்கம் பண்ண, இவ்வளவு கர்த்தரை தேடின, இவ்வளவு சபையில ஆராதனைக்கு கொடுத்த, இதனால நான் பரலோகம் போக மாட்டேன். உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி இந்த தேவனுடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தினா மட்டும்தான் அவருடைய வருகையில நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். பெற்றாவ ஆண்டவர் ஒரு விசை தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவர் இவ்வளவு தீவிரமாக பேசிக்கொண்டு வருகிறார்? கடைசி நாட்கள்ல தம்முடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூட விழுந்து போகுவார்கள் என்று பயங்கரமான சத்துரு வலு சர்ப்பம் தன் வாளால் ஒரு கூட்ட ஜனத்தை வருகைக்கு போக விடாதபடிக்கு அவர்களை பாவத்திற்கும் பூமிக்கும் நேராக தள்ளும் என்று தீர்க்க தரிசனமாக வேத வசனங்கள் இந்த நாட்களை குறித்து எழுதியிருக்கிறது. நிற்கிறேன் என்று நினைக்காமல் நிற்கிற நீ விழாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. நாம் நிற்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்காம இந்த கடைசி நாட்களிலும் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறதே, அதில் ஒரு தீர்க்க தரிசனம், அநேகர் பின்வாங்கி போவார்கள். அநேகர் பின்வாங்கி போவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது நானோ நீங்களோ இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ ஜனங்களோ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களோ ஒரு நாளும் அந்த கூட்டத்தில் ஒருவராக காணப்படக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இந்த சத்தியத்தை நமக்கு துணிக்க பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:4 அவைகளை நாம் வாசிக்கிறோம். அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிட்டு பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. கை உயர்த்தி விட, அல்லேலூயா. வலு சர்ப்பம் தன்னுடைய வாளால எத்தனை பங்கு கீழே தள்ளுச்சா? மூன்றில் ஒரு பங்கை எங்கே தள்ளினது?
எங்கே தள்ளினது? பூமிக்கு நேராக தள்ளினதாம். ஆமாண்டுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்கள், உபவாசம் பண்ணுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிற ஒரு கூட்டம், இந்த வலு சர்ப்பத்தினுடைய வாளால் என்ன செய்யப்படுவார்களாம்? வஞ்சிக்கப்படுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்க, கள்ள உபதேசங்களால் வஞ்சிக்க, இந்த வஞ்சனையில் அகப்பட்டால் ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டிய நாம் எங்கே விழுந்து கிடப்போம்? பூமியிலே விழுந்து கிடப்போம். பூமியிலே விழுகிறது என்றால் அர்த்தம் என்ன? பூமிக்கு உரியவர்களாக மாறுவோம். We will be of the world. நீங்கள் உலகத்தார். ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகத்தார். இந்த உலகத்திலிருந்து உங்களை நான் வேறு பிரித்தேன்னு சொன்னாரு. Praise the Lord. உங்களை வேறு பிரித்தவர் இந்த உலகத்திலிருந்து தம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ள போக அவர் ஆயத்தமாய் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வருகையின் பிரசன்னமாகுதலை நீங்களும் நானும் பார்க்க கூடாதபடிக்கு வலு சர்ப்பம் தன் வாளால் உங்களை வஞ்சித்து கீழே தள்ளும்படி போராடுது. நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதையாயிருக்கணும். கை உயர்த்தி ஆமே, கை உயர்த்தி ஆண்டவட்ட ஒரு ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்ற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கே, அதில் ஒரு கூட்டமாக நான் மாறிடாதபடிக்கு நான் நல்லா தானே ஜபிக்கிறேன், நான் நல்லா தானே உபவாசம் பண்ணுறேன், நான் கர்த்தருக்குள்ள நல்லா தானே இருக்கேன், பிரதிஷ்டையில் தானே வாழ்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய அலட்சியம் என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் இன்னும் உங்களை அதிகமாக சார்ந்து வாழ, இன்னும் அதிகமாக உங்களை பிடித்து கொண்டு வாழ. ஆண்டவரே, எவ்வளவு நவீனம் வந்தாலும், எத்தனை இச்சை இருந்தாலும், எத்தனை உலக காரியங்களை எங்களை மயக்க வந்தாலும், நாங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்து நிற்க, நாங்கள் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை காத்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி வாய நல்ல விரிவாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள். I want everybody to pray before we go to the sermon. தேவனுடைய வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வாய திறந்து ஜெபம் பண்ணுங்கள். இது ஒரு பயங்கரமான வார்த்தை, இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பு. நீ ஓடலாம், ஆடலாம், பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், கர்த்தருக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லலாம். வருகை நேர்ணிக்கும் நீ வருவாயா வரமாட்டாயா? வருகை நிரூபிக்கும் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தாயா வாழலையா? எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது உனக்கு தெரியும் நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாயா இல்லையா. நீ உன்னை பெருமை பாராட்டாத காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுங்கள். எந்த நோட்ட ஜெயத்துடன் முடியோ அந்த நாடை சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியோ ஆண்ட நாடை சுதந்தரிப்பே. இன்னல் துன்பம் இன்பமாய் மாறோ இயேசுவை நான் பார்க்கும்போது அவர் பாதம் விழுந்து பணி ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்ட ஜெயத்துடன்
தான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. எதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம், எதுக்காகத்தான் இவ்வளவு நீதியாக வாழணும்னு அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு தான் கையில பைபிள், எதுக்கு ஞானஸ்நானம், எதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நீங்க வர்றீங்க? ஒரே ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, இயேசு வரும்போது என் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிச்சிருக்கிறேன் என்று அவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்காக மட்டும்தான் அதிகாலையில் ஜெபிக்கிறோம், விடாம உபவாசம் பண்றோம், வேதத்தை கையில் எடுத்திருக்கிறோம், இரவும் பகலும் உழைக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். எவ்ரிதிங் இஸ் ஓன்லி ஃபார் ஒன் ரீசன், ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இயேசு வரும் நாளில் நானோ என் பிள்ளைகளோ என் குடும்பமோ நம்ம சபையோ கைவிடப்படக்கூடாது. இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் நல்லா ஜபிக்கிறேன், நான் நல்லா வேதத்தை வாசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சில கூட்டமாய் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு. அந்த வருகையின் பிரசன்னத்தில் தான் தெரியும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை உண்மையா வாழ்ந்தோமா, உண்மையா கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மளை காத்து கொண்டோமா என்பதை நிரூபிக்க கிருபாசனம், கிறிஸ்துவின் நியாயாசனம் நமக்காக இரகசிய வருகையில காத்திருக்கும். ஒரே படுக்கையில படுத்திருப்பார்கள், ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். அந்த நாள் வரும்போதுதான் தெரியும் நம்ம காண்பித்த பக்தி, நம்ம காண்பித்த வைராக்கியம், நாம் ஓடின ஓட்டம், நாம் ஜெபித்த ஜெபம், கிறிஸ்தவன் என்று சொன்ன பெருமை பாராட்டுதல், ஊழியம் என்று சொன்னது எல்லாம் அந்த அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். கர்த்தருடைய இரட்சிப்பை காத்து கொண்டீர்களா? அவர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தத்தை காத்து கொண்டீர்களா? அவர் உங்களுக்கு தந்தருளின ஈவை காத்தருளினீங்களா? Everything will be answered only on that day. அந்த நாளுக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாகியே ஆகணும். இல்லைனா நாம் ஓடினது ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாம் வீணாய் போய்விடும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம், இதுக்கு பிறகு ஃபெயில் ஆக முடியாது. Am I right? எவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நாளில் அவர் வரப்போறாரு. நம்ம பட்ட பாடு பிரயாசம் வெக்கம் அவமானம் நிந்த ஜெபம் பாடு ஊழியம் நிந்தனை எல்லாத்தையும் நம்ம எதுக்கு கடந்து வந்தோம்? அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து கூப்பிடணும். எத்தனை பேர் அதுக்காகத்தான் நான் வாழ்றேன்னு சொல்றீங்க? எதுக்குங்க இவ்வளவு பிரச்சனையை தாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? எதுக்குங்க இவ்வளவு போராட்டம், இவ்வளவு எதிர்ப்பு உங்க வாழ்க்கையில வந்த போதும் நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவேன், வசனத்தை கேட்பேன், இன்னைக்கு அவரை ஆராதிப்பேனா? எதுக்கு வந்தீங்க தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய வருகையிலே அவர் என்னை கரமசைத்து கூப்பிட வேண்டாம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தானே இவ்வளவு பாடு. வீணாய் ஓடிவிடாதிருங்கள், வீணாக்கி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதிருங்கள். ரன் வித் பிரசவரன்ஸ், உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பயங்கரமா கிருபையில மூடி பொறுமையா ஓடுங்க. அப்பொழுது அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கையெல்லாம் அசைத்து அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சத்தமாய் அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. நல்லங்க, ஐ கேனாட் சீ சம்படிஸ் ஹேண்ட். ஆண்டுடைய பிள்ளைங்க சிலர் கையெல்லாம் தூக்க மாட்டீங்க, நான் என்ன பேசுறேன்னு உனக்கு விளங்கலையா? இந்த தருணத்தை விடாத, அவர் வரப்போறாரு.
வராரு வராருன்னு சொல்லி அவர் தாமதிக்கிறார் என்று ஒரு சிலர் எண்ணி பேதுருல சொல்றாரு. அவர் வருகிறார் என்று சொல்றோமா, அவர் வராததுனால சிலர் எண்ணிக்கொள்றாங்களா, இன்னும் பாவத்தில் நிலை கொள்வோம், இன்னும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம், இன்னும் நம்ம இஷ்டத்தின்படி வாழ்வோம், அவர் வர வரன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு, இன்னும் வரல. அப்படி ஒரு சிலர் எண்ணுகிறத போல நீங்கள் எண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய வருகையை குறித்த நடுக்கம் பயம் இருதயத்தில் எந்நேரமும் இருக்கணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், திருடனை போல வருகிறேன் என்று சொன்னார். ஒரு திருடன் சொல்லிவிட்டு வரமாட்டான், சடுதியிலே வருவான். இயேசு சொல்றாரு, நான் வருவது எனக்கே தெரியாது, என் பிதாவை தவிர ஒருவனும் அறியா. கையை திரும்ப உயர்த்துவீங்களா? அவர் வருகையில் நீ போகணும். பாஸ்டர் பேசுறத நல்லா கேளு. ஒருவேளை இந்த தான் கடைசி ஆராதனையா இருக்கலாம், இந்த வாரத்தில் வருகை சம்பவிக்கலாம், இன்னைக்கு இரவு வரலாம், ஏன் இப்பவே வரலாம், நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இவ்வளவு வாரம் சபைக்கு வர்றியே, அந்த வசனத்தின்படி வாழ உன்னை அர்ப்பணிச்சியா? எவ்வளவு பின்மாற்றத்தில் இருக்கிறேன்னு உனக்கு மட்டும்தானே தெரியும். ஆண்டவர் உனக்கு தருகிற தருணத்தை வீணாக்கிடாத, கிருபையின் காலத்தை வீணாக்கி விடாத. உண்மையாய் ஆண்டவர்கிட்ட பேசு, பொய் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். கையெல்லாரும் உயர்த்தி, அவர் வரும் நாளில் என்னை காரமாசை I want you to worship. அவர் சமூகம் அங்கே அவருடனே இயேசுவே, அவர் சமூகம் அங்கே அவர் வருவார். வருகிறேன் என்று சொன்னவர் வருகிறார். அவர் வரும் நாள்ல உன் வஸ்திரத்தில் நீ ரெடியா இருந்தா மட்டும் போதாது. You are clothed white. உன் வஸ்திரத்தில் நீ வெள்ளையா இருக்கிற, உன் சரீர பிரகாரமா நீ ஆயத்தமா இருக்கிறது மட்டும் போதாது, உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் அவருடைய வருகையிலே பரிசுத்தமா இருக்கணுமா? ஒன்னு தெஸ்ல நினைக்கிற 5:23 தான் சொல்லுகிறார், அவர் வரும் நாள்ல உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும். அப்படி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளத்தான் ஆண்டவர் இந்த புறா, என் மனவாட்டி, என் புறாவே, நீ ஒருத்தி என்று பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு புறாவை வச்சு உன்னை என்னை ஆண்டவர் ஒப்பிடுறாருனா அந்த புறாக்குள்ள ஏதோ விசேஷங்கள் இருக்கு. அல்லேலூயா. முதல்ல புறாவை குறித்து பார்த்தோம். நம்பர் 1 சொல்லுங்கள், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடத்திலும் இருக்கிற புறா. நம்பர் 2, புறாவுக்கோ என்ன இல்லை, பிச்சு இல்லை. பிச்சு என்று சொன்னால் நம்ம தமிழில் லோக்கலில் சொல்லுவோம் பித்து. பிரைஸ் தி லார்ட். அந்த பித்தை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வாசிக்கும் பொழுது அது பாவ கட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கசப்பு. பிரைஸ் தி லார்ட். இந்த புறாவுக்கு அது இல்லை என்று பார்த்தோம். இன்னைக்கு 3வது பாகமாய் பார்க்க போகிறோம். இந்த புறாவை குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? What does the world says about this dove?
அது தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாக எப்பொழுதும் தங்கி இருக்கிற புறா. எழுதிக்கொள்ளுங்கள், தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் எப்போதும் தங்கி இருக்கிற புறா. ஏன் இது நதிகள் ஓரமாய் தங்கி இருக்குமா என்று சொல்லி விஞ்ஞானிகள் அழகாய் அந்த புறாவை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த புறா நதி ஓரமாய் எதுக்கு உட்கார்ந்துக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா? என்ன எப்படி விளக்கம் தெரியுமா? அந்த விளக்கத்தை படிக்கும் போதே எனக்கு ஆசையா இருந்துச்சு. புறா நதியை பார்க்குமாம். எல்லாரும் சொல்லுங்கள், புறா நதியை. அது பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தண்ணி குடிக்கிறது மட்டும் அல்ல, அது எதற்கு பார்க்குமாம், தனக்கு மேலாக சத்துருக்கள் பறந்து வருவார்களே, இந்த புறாவை கவ்விக்கொள்ள சில சத்துரு என்கிற பறவைகள் வரும், இந்த புறா அந்த நதியை பார்த்து கொண்டே இருக்கிற நேரத்தில் தனக்கு மேல பறந்து வருகிற அந்த பறவைகள் ஒரு உதாரணம் கழுகு வருதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த புறா எதின் வழியாய் பார்த்துருமா? எல்லாரும் சொல்லுங்க, எது வழியாய் பார்த்துருமா? அதுக்காகத்தான் தன்னை பாதுகாத்து கொள்ளுவதற்காக எப்போதும் அது தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் இருக்குமா. அந்த தண்ணீரிலே அதனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தனக்கு மேல் பறக்கிற சத்துரு யார், அந்த சத்துருவுக்கு தன்னை தப்பித்து ஓட அந்த புறா தண்ணீர் வழியாய் தன் சத்துருவை அடையாளம் கண்டு கொள்ளுமாம். எத்தனை அருமை! கை உயர்த்தி பிரைஸ் சொல்லோ. இந்த புறாவை சாப்பிடக்கூடிய எத்தனையோ பயங்கரமான பறவைகள் உண்டு. ஆமென். அந்த பறவைகள் வரும் பொழுதெல்லாம் அது தண்ணீரில் அடையாளம் கண்டு பறந்து ஓடுமாம். அந்த தண்ணீர் தான் அதற்கு மிகவும் பாதுகாப்பாம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனவாட்டியாகிய நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்றே நியமிக்கப்பட்ட நீங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறவர்கள், அவருடைய ரகசியவர்கள், அவருடைய மனவாட்டியாய் மாறப்போகிற நாம் எல்லாரும் நம்மையும் சில சத்துருக்கள் வந்து கவ்விக்கொள்ள போராடுகின்றது. ஆண்டவருக்கு மனவாட்டியாக மாறுவது அவ்வளவு லேசான காரியம். பல சத்துருவை நீங்க தாண்டணும், பல சத்துருவுக்கு நீங்க தப்பிக்கணும், பல பறவைகளுக்கு நீங்கள் இரையாகாமல் தப்பித்தால் மட்டும்தான் நீங்கள் இயேசுவுக்கு மனவாட்டியாக மாற முடியும். சபைக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக சில சத்துருக்கள் எழும்பி வரும். அதை குறித்து தான் ஹோசியா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். சத்துரு எப்படி தம்முடைய ஆலயத்தை நிர்மூலமாக்க அவன் வருகிறான், எப்படி உங்கள் ஆலயமாகிய சரீரத்தை அவன் நிர்மூலமாக்க வருகிறான். தீர்க்கதரிசி அழகாய் எழுதுகிறார். ஹோசியா 8:1 சில வசனங்களை வாசிக்கலாம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு. எல்லாரும் சத்தமா முடிங்க, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு, சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எப்படி வருகிறான்? கழுகை போல. புறாவை சாவடிக்க என்ன பறந்து வருது? அந்த சத்துருவை அடையாளம் காண்கிறதற்கு புறா எங்க போய் தங்குகிறது? தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய். எதற்காக அங்க தங்குகிறது? சத்துரு தனக்கு மேல் வருகிறதை எதின் வழியாய் பார்க்குமா? விளங்கி கொண்டவர்கள் கை உயர்த்தி விடல். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையையும் உங்க விசுவாசத்தையும்
உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையையும் உங்க பரிசுத்தத்தையும் உங்க பக்தி வைராக்கியத்தையும் கெடுக்கிறதற்கென்று சத்துரு கர்த்தருடைய வீட்டின் மேல் எப்படி வருகிறானாம்? வாஸ்து முடிங்கள். சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். கை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஹோசியாவுக்கு, என் ஜனம் என்னை வெறுத்துருச்சு, என் வசனத்தை வெறுக்குது, என் ஜனம் என்னை தேட மாட்டேங்குது, அதனால நான் இந்த சத்துருவை என்ன செய்யறேன், அனுமதிக்கிறேன்றார் ஆண்டவர். அந்த கழுகு சத்துருவை போல வந்த பொழுது அந்த கர்த்தருடைய வீட்டிலே, அந்த கர்த்தருடைய வீடு அந்த சத்துருவால் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த கர்த்தருடைய வீடு வேற யாரும் அல்ல, நானும் நீங்களும் தான். எல்லாரும் அல்லேலூயா. இந்த தேவாலயத்தை, இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு. சத்துரு கழுகை போல வரும் பொழுதெல்லாம் உன்னை தப்பித்துக் கொள்ள நீ நதி ஓரமாய் தங்கியிருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் இந்த புறா நதி ஓரமாய் தங்குகிறது என்று எழுதியிருக்கிறதா? உன்னத பாட்டின் புஸ்தகத்தை திருப்பினால் அதனுடைய 5:12 நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், அங்கே அழகாய் புறாவை குறித்து ஞானி எழுதுகிறார். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும். புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும், புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும், பாலில் கழுவப்பட்டவைகளும், நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லியிருக்கலாமே ஒரு அல்லேலூயா. நதி ஓரமாய் தங்கி இருக்கிற புறா. எல்லாரும் சொல்லுங்கள், புறா எங்க தங்கி இருக்கிறது? நதி ஓரமாய் தங்குகிற புறா. உலக விஞ்ஞானிகள், உலக காரியங்கள், உலக ஆராய்ச்சியாளர்கள் அழகாய் சொல்லுகிறார்கள், சத்துருக்கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக புறா நதி ஓரமா தங்குது. ஆனால் ஒரு ஆண்டவுடைய புள்ள, ஒரு தேவனுடைய மனவாட்டி, ஒரு புறாவாய் மாறிக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் நதி ஓரமாய் தங்கினால் எந்த சத்துருவுக்கு தப்பிப்போம்? முதலாவது. ரெண்டாவது, எந்த நதிகள் ஓரமா நான் போய் தங்கினாதான் நான் ஒரு புறாவா மாற முடியும்? நம்பர் 3, அந்த புறாவை போல நான் எப்படி மாறுவது? இதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை ஆராதனையிலே நம் ஒவ்வொருவரோடும் பேச போகிறார், பேசுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹாலேலூயா. முதல்ல என்ன பேச போறாரு? முதல்ல எந்த சத்துருவுக்கு நானும் நீங்களும் தப்ப வேண்டும். நம்பர் 2, எந்த நதிகள் ஓரமாக புறா தங்கி இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த புறாவை போல மாறுவது எப்படி? கர்த்தர் பேசுவாரா பேச மாட்டாரா? புறாவா இன்னைக்கு மாற உங்களை அர்ப்பணிப்பீர்களா? மாறினால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்துரு என்று வாசிச்சோமே, அந்த சத்துரு நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு விரோதமா வருகிற மனுஷர்களை அல்ல நான் சொல்லுவது. சத்துரு நல்லா கேட்கணும் கர்த்தருடைய வார்த்தைய. நீங்க சத்துரு என்று நினைத்த உடனே உங்களுக்கு விரோதமா யாரோ பேசிக் கொண்டிருக்கிறாங்களே, அவங்களை நீங்க சத்துரு என்று நினைக்கிறீர்கள். நான் அவர்களை சத்துரு என்று பிரசங்கிக்க இன்னைக்கு வரவில்லை. சத்துரு என்று சொன்ன உடனே நீ எப்படா விழுவேன் என்று உனக்கு ஒரு குழியை வெட்டி காத்திருக்கிறானே, அந்த சத்துருவை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச வரவில்லை. பாஸ்டர், பின்ன எந்த சத்துருவை எங்க கூட நீங்க பேச விரும்புறீங்க? நான் அல்ல, கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார்.
எந்த சத்துரு தெரியுமா? எல்லாரும் பக்கத்தில் திரும்பி கேளுங்க, எந்த சத்துரு? எனக்கு விரோதமாக பேசுறவங்க தான் நான் சத்ருன்னு நினைக்கிறேன். நான் செய்யறத விரும்பாதவங்கிறத தான் நான் என்ன நினைக்கிறேன், சத்ருன்னு நினைக்கிறேன். என்னை ஜெபின்னு சொல்கிறவனை தான் நான் பார்த்து என்னன்னு சொல்கிறேன், சத்ருன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை ஒழுங்காகவே பைபிள் படிக்க மாட்டேது பாஸ்டர் அப்படின்னு எந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணதோ அந்த அம்மாவை தான் நான் என்ன நினைக்கிறேன், சத்தமாக பேசுங்க, சத்ருன்னு நினைக்கிறேன். எந்த பாஸ்டர் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாரோ அந்த ஊழியக்காரனை தான் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு, பேசுங்க சத்தமா. பவுலே சொல்றாரு, சத்தியத்தை போதித்ததினாலே நான் உங்களுக்கு, அடுத்து சொல்றாரு விசுவாசிகளுக்கு, உன் வீட்டாரே உனக்கு கை உயர்த்து. அல்லேலூயா. பாஸ்டர் நான் இவங்களெல்லாம் தானே சத்துருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க பின்ன வேற எந்த சத்துருவை எனக்கு நீங்க காட்ட போறீங்க? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, கை பிடிச்சிக்கோங்களேன், மூஞ்சிக்கு மூஞ்சி பாருங்க, கையை பிடிச்சிக்கோங்க, மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்து சொல்லுங்க, அந்த சத்துரு வேற யாரும் இல்லை, நீ தான் அந்த சத்துரு. உங்கள் மாமிச குணங்களே அந்த சத்துரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கேரக்டர் தான் அந்த சத்துரு, உங்க சுபாவம் தான் சத்ரு. நீங்க தவறா யாருக்கிட்ட இருந்தோ பழகு நீங்களே ஒரு பாவ பழக்கம், அதுதான் சத்ரு. நிறைய கிறிஸ்தவனுக்கு சத்ரு யார் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற மாமியாரு, மருமக, அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, என பகைத்தவன், எனக்கு விரோதமாக பேசுகிறவன் தான் சத்ரு. நான் இன்னைக்கு அந்த சத்ருவெல்லாம் பேச விரும்பலை, அந்த சத்ருவெல்லாம் நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம். உலகத்தில் நமக்கு விரோதமாக வர்ற அத்தனை சத்ருவையும் நானும் நீங்களும் எப்படியாயிலும் ஜெயிச்சிடலாம். ஆனால் ஒரு சத்ருவை உங்களால் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சத்ரு யார் தெரியுமா? நமக்குள்ளே மறைந்திருக்கிற மாமிச குணம். இதை அழகாக நோட்ஸில் எழுதுங்க, நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். இப்போ மிகவும் அழகாக ஒரு குறிப்பை சொன்னேன், திரும்ப கேட்குறேன், அழகாக பதில் சொல்லணும். உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருவுக்கு நீங்கள் தப்பிக்கணும்னு சொன்னேனே, அந்த சத்துரு யார்? நமக்கு விரோதமா இருக்கிற ஒரு மிக பெரிய சத்துரு இருக்குன்னா அந்த சத்துரு யார்? மாம்சத்தின் குணம், மாமிசத்தின், 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 அதுதான் கழுகு, அதுதான் புறாவை இரையாக்கும்படி வருகிற கழுகு, அதுதான் உன்னை அழிக்கிற சத்துரு, அதுதான் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை நிர்மூலமாக்குற சத்ரு. அவனால நான் கெட்டுட்டேன், இவனால நான் கெட்டுட்டேன், அவனால நான் கெட்டுட்டேன், யாராலையும் நானும் நீயும் கெடல, யாராலையும் நானும் நீயும் விழுந்து போகல, யாராலையும் நானும் நீங்களும் தட்டு தடுமாறல, உனக்குள்ளும் எனக்குள்ளும் மறைந்திருக்கிறதான மாமிச குணத்தினாலே நானும் நீயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விட்டோம். இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். அதான் சத்ரு. நம்பர் டூ, இரண்டாவது உங்களுக்கு சொன்ன இந்த செய்தியில் நான் எதை கத்துக் கொடுக்க போறேன், எந்த எந்த நதிகள் ஓரமா நான் போய் தங்கிக்கிட்டா எனக்குள்ளே மறைந்திருக்கிற மாமிச குணமாகிய சத்ருவுக்கு நான் தப்பிச்சிடலாம் என்பதை உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். விளங்குதா இதுவரைக்கும் செய்தி உங்களுக்கு? நான் உங்களுக்கு ஒரு வேத பாடமாகவும் பிரசங்கமாகவும் செய்ய விரும்புகிறேன். So that we will learn. எல்லாரும் சொல்லுங்கள், கற்றுக்கொள்வோம். ஆமென். எந்த எந்த நதிகள் ஓரமாய் போய் தங்கினால் எனக்குள்ளே மறைந்திருக்கிற மாமிச குணங்கள் என்கிற சத்ருவினிடத்திலிருந்து நான்
வெள்ள சட்டை போட்டதுனால நீ ஆவிக்குரியவன் சொல்ல முடியுமா? பேசுங்க. நகைய கலத்திட்டனால நீ ஆவிக்குரியவன் சொல்ல முடியுமா? நான் ஆவியில நல்ல ஆவியில் அந்நிய வாசை பேசுறேன், அதனால நான் ஆவிக்குரியவன் சொல்ல முடியுமா? நான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடாம ஆராதனைக்கு வர்றேன், அதனால என் மாமிச குணத்தெல்லாம் சாகடிச்சு நான் ஒரு ஆவிக்குரியவன் சொல்ல முடியுமா? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உன்னை நீயே ஏமாத்திக்காத. திரும்ப சொல்லுங்க, உன்னை நீயே ஏமாத்திக்காத. சில பேய் இன்னொரு பேய் மூஞ்ச பார்க்க மாட்டது. தெளிவா பார்த்து சொல்லுங்க, உன்னை நீயே ஏமாத்திக்காத. காடியில போகும்போதும் வரும்போதும் அன்பு கூறுவேன். ஃபாதர் துணிச்சா நீ பரலோகம் போயிருவியா? வீட்டில் நேரம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது எடுத்து பைபிள் வாசிக்கிறியே, நீ பரலோகம் போயிருவியா? நேரம் கிடைச்சா சேர்ச்சுக்கு வர்ற அப்படின்னு சொல்றியே, நீ பரலோகம் போயிருவியா? உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ தேவ சமூகத்துக்கு லேட்டா வரியே, பரலோகம் போயிடலாம் நினைக்கிறியா? காலையும் கையையும் குதிச்சு ஆடுறியே, நீ பரலோகம் போவியா? ஒரு நாள் இதெல்லாம் பரலோகம் கொண்டு போகாது. நமக்குள் ஒளிந்திருக்கிற மாமிசம் என்கிற பெரிய சத்துரு நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாதபடி, நம்மளை கர்த்தரோடு நெருங்க விடாதபடி, நம் கர்த்தரோடு இசைந்திருக்க விடாதபடி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், நம்முடைய பயங்கரமான மாமிசத்தின் கிரியைகள் என்கிற அழைக்கப்படுகிற குணம் நம்மளை ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாம வச்சிருக்குது. இதெல்லாம் மறந்துட்டு கைத்தட்டி பாடுறதும் ஆண்டவரை துதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், அதனால நான் ஆண்டவருக்கு நேரா சரியா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, சொல்லுங்க, உன்னை நீயே ஏமாத்திக்காத. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அப்பல கொஞ்சம் சொல்ல, உங்களை சீரியஸா பார்த்து சொல்லுங்க, உன்னை நீயே ஏமாத்திக்காத. இன்னும் ஒரு முறை சீரியஸா சொல்லுங்க. ஏமாத்துனா முடிவு என்ன தெரியுமா? இங்க வெள்ளையும் சொல்லியுமா இருப்ப, இங்க பரிசுத்த மாதிரி இருப்ப. ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது படுக்கையில ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அந்த கைவிடப்பட்டவனா வெள்ளையும் சொல்லியுமா படுத்து கிடப்ப. உன் வெள்ளை உடுப்போட உன் நகையெல்லாம் கலட்டி போட்டு உன் அல்மாரிக்குள்ள இன்னும் பூட்டி பத்திரமா வச்சிருக்கிற, பெட்ரா சேர்ச்சில வெளியே போகும்போது எல்லாத்தையும் மாட்டிக்கலான்னு ரெடியா இருக்கிறல்ல, அந்த பொண்ணு பொருள், அந்த கலர் உடுப்பு, வெள்ளை உடுப்பு, நீ கத்தருக்காக அதை பண்ண சோத்திரபலி புக்கு, உன் ப்ரேயர் ஜேர்னலு, உன் பைபிளு எல்லாத்தோடையும் சேர்ந்து நீயும் பிரைசலா படுத்திருப்ப. ஏமாத்தினவனுடைய முடிவு இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏமாத்தினியே, உன் முடிவு என்ன? முடிவு என்ன? ஒருவன் கைவிடப்படும், அந்த கைவிடப்படுவான். கைவிடப்பட்டுட்டோன்னு கூட தெரியாம ஏஞ்சிதி பாபாபா சந்தர வரவா அப்படின்னு இருப்பேன். ரொம்ப பரிதாபமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ நீ என்ன செய்வே? நான் போட்டிருந்த வெள்ள சட்டையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஏமாத்தின ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனேன்னு உன்னை நீ புலம்பினாலும் பெறண்டாலும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டாலும் கிருபையின் வாசல் மீண்டும் உனக்காக திறக்கப்படவே. ஒத்துக்கிறவங்க கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க. உங்களெல்லாம் நடத்துகிற பாஸ்டர் நான். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்கு, நான் தான் பாஸ்டர் என்னதே. உங்களெல்லாரையும் நடத்துகிற மெய்ப்பன் யாரு?
ஆமேனா. உங்களெல்லாம் நடத்துற மெய்ப்பன் யாரு? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இதுதான் நேரம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க. மோடு இருப்பது தான். ராகம் நல்லா இருக்கு, உன் ஃபீலிங்ஸ் நல்லா இருக்கு, உன் ஊழ அழுவை நல்லா இருக்கு. அப்படியே உன் ரியாக்ஷன்லாம் பார்த்தா இயேசுக்கு பக்கத்திலேயே தான் நீ இருக்க, இயேசுவை விட்டு நீ விலகவே இல்லை. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ரொம்ப பாவமாக இருக்கும் உன்னை பார்த்தா. ஒரு நிஜத்துக்குள்ளே வாங்க, வேஷம் போடாதீங்க. பைபிள் படிச்சியா? ஆதியாகம் தெரில, யாத்திராகம் தெரில, லேவியராகம் தெரில, உபாகமும் தெரில. பைபிளில் எத்தனை புக்கு இருக்குன்னு கூட சிலருக்கு தெரில. ஆனால் நீ பேசுகிற பேச்சும், நீ நாடகம் ஆடுகிற நாட்டியமும், நீ பாடுற பாட்டும், நீ கிறிஸ்தவன்ற போடுற வேஷமும் உன்னை எவ்வளவாய் வஞ்சித்து கொண்டிருக்குன்றத பார்த்துக்குங்க. ப்ரேயர் லைஃபே கிடையாது, பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்டு வாழ்கிறீங்க. இயேசுவோடு உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக என்ன உறவு இருக்குது? You have a personal relationship. அதான் பாஸ்டர், நடந்துக்கிட்டே ஜெபிப்பேன், உட்காந்துட்டே ஜெபிப்பேன், நான் தூங்கும்போதும் ஜெபிப்பேன். இயேசு என் இதயத்துக்குள்ள வாழ்றாரு, அது யாருக்குமே தெரியாது. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, டோன்ட் ஆக். அவ்வளோதான், சிம்பிள், முடிச்சிடுங்க. இதுக்கு மேலே பக்கத்தில் திரும்பினா அடிச்சிருவானுங்க. தயவு செஞ்சு இதை ஒன்று பண்ணிடுவோம், சரியா? நான் உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டீங்கன்னா படுக்கையில் தான் கிடப்பீங்க, எக்கால சத்தம் கேட்கும், ஆனால் நீ போக மாட்டேன். போகலன்னா இவ்வளவு தூரம் நான் எதுக்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தற்கொலை பண்ணுவீங்க. ஆண்டவர் நம்மளை அப்படி கைவிடக்கூடாதுன்னா இன்னைக்கு மனம் திறந்து நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உண்மையாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க. ஜஸ்ட் பி ரியல் டு காட். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அர்ப்பணிச்சிரு, பொய் பேசாத. வசனத்துக்கு நடுங்கு, பைபிளை முத அதிகார அதிகாரமாக படி, பைபிளை ஒழுங்காக படி. அங்க ஒரு வசனம், இங்க ஒரு வசனம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பாக்க பாக்க எப்படி வந்துச்சு? நெவர். வேர் இஸ் யுவர் பைபிள்? வேர் இஸ் யுவர் ப்ரேயர் ரூம்? வேர் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் காட்? கஷ்டம். இப்ப நீ நடிக்கிற நடிப்பெல்லாம் ஒரு நாள் அலறலின் சத்தமா மாறிடும். அந்த சத்தம் உனக்கு வரக்கூடாதுன்னு மெய்ப்பன் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அந்த அன்னைக்கு நீ யாரையும் காரணம் கட்ட முடியாது. அவன் தான் சத்துரு பாஸ்டர், இவன் தான் சத்துரு ஆண்டவரே. இந்த சத்துருவால தான் நான் விழுந்துட்டேன். ஆதாம் ஏவாலை காட்டுறான், ஏவால் ஆதாமை காட்டுது. ரெண்டும் சேர்ந்து வெளியே போனது ஆண்டவர் வெளியே துரத்தி சுடருளி பட்டயத்தை வச்சு ஏதேனை மூடி மறைத்தாரே தவிர கையை காட்டினவனை காப்பாற்றி இன்னொருத்தனை காப்பாற்றவே நெவர். காட் வில் நெவர் சேவ். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உன் சத்துருவே நீ, உன் சத்ருவை நீ நேசிய, அந்த சத்ருவை கூட நீ ஜெயிச்சிடலாம், ஆனா உனக்குள்ளே மறைந்திருக்கேன் ஒரு மாம்சத்துல ஒரு கோபம், மாம்சத்துல மறைஞ்சிருக்கேன் ஒரு எரிச்சல், மாம்சத்துல மறைஞ்சிருக்கேன் ஒரு பொறாம, மாம்சத்துல மறைஞ்சிருக்கேன் ஒரு பயங்கரமான கசப்பு. இந்த சத்ருவை ஜெயிக்கத்தான் அநேக கிறிஸ்தவர்களால் முடியல. ஆண்டவர் இந்த ஆராதனையில் என்னை சுற்றி இருக்கிற சத்துருவை ஜெயிக்க எனக்கு பலன் தருகிறாரோ இல்லையோ,
எனக்குள்ள போராடி கொண்டிருக்கிற மாமிசம் என்கிற பயங்கரமான சத்ருவினிடத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தர வேண்டும். என் ஆண்டவர் அந்த மாமிச குணத்திலிருந்து விடுதலை தர வேண்டும். அந்த மாமிச எரிச்சலிலிருந்து விடுதலை தர வேண்டும். அந்த மாமிச உணர்வுகளிலிருந்து விடுதலை தர வேண்டும். என் மாமிச குணங்கள் இன்றைக்கு விடுதலை ஆக வேண்டும். பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்ல, ஒரு நிஜமுள்ள வாழ்க்கையை வாழ என் ஆண்டவர் என் வேஷத்தை கலைக்க வேண்டும். கையை உயர்த்தி என்னை கழுவி தூய்மையாக்கும் கழ்வாரி இரத்த உண்மையா ஆழத்திலிருந்து ஏசையா ஏசையா அர்ப்பணி ஆண்டவருடைய பிள்ளைய தேவ சமூகத்தில் இப்ப நீ அர்ப்பணிக்கிறல, இது பாஸ்டருக்காக நீ அர்ப்பணிக்க வேண்டாம். பாஸ்டருக்காக நீ உன்னை அர்ப்பணிக்காத, உன் தாய்க்காக நீ அர்ப்பணிக்காத, உன் தகப்பனுக்காக நீ அர்ப்பணிக்காத, சகோதர சகோதரிக்காக அர்ப்பணிக்காத, சபையில் அவங்க என்ன பார்க்கிறாங்க இவங்க என்ன தேவையில்லை அந்த அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு உன் உள்ளத்திலிருந்து வரணும். ஆண்டவர் உனக்கு கிருபையா இருக்கிறாரு. நீ எவ்வளவு சேட்டை பண்ற தெரியுமா, எவ்வளவு பாவம் பண்ற தெரியுமா, எவ்வளவு தவறு செய்ற தெரியுமா, அதெல்லாம் மன்னிச்சு உன்னை இன்னும் கிருபையா வச்சிருக்கிறாரு. எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா, நீ அவர் அண்டை திரும்ப வேண்டும் என்பதற்காகவே. கைய நல்லா உயர்த்தி இயேசையா மாமிசத்தை அழிச்சிறேன். என் குற்றங்களை நீர் நினைவு கூர்ந்தா உம் முன்னே நிற்க முடியாதையா. என் குற்றத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நான் நிக்க முடியுமாப்பா. க முடியாதையா கைய நல்ல உயர்த்தி மன்னிக்கும் தெய்வம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை கழுவி இயேசுவேங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஏ சத்துரு என மேற்கொள்ள கூடாது. ரெண்டு கைய உயர்த்தி எஸ்ஐயா 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 முழு மனதோடு எஸ்ஐயா கதரபா கத்தர ரகோ கைய நல்ல உயர்த்தி நான் நடிக்க மாட்டேன்பா. நோ மோர் ஆக்டிங். ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட் எனி மோர்.
யாருக்காகவும் நான் நல்லா ஜெபிக்கிற மாதிரி காட்டவும் தேவையில்லை. நான் யாருக்காகவும் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு அவசியமும் இல்லை. என் மீட்பர் எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, என் குற்றத்தை மன்னிச்சு எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க வருகையில நான் வரணுயோ, அதற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் மாமிசம் என்கிற சத்துருவை அழிச்சற எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. என் மாம்சத்தை கிறிஸ்து உடனே சிலுவையிலே அறைய எனக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்க. என் மாமிசம் எழும்ப கூடாது, மாமிச சிந்த இருக்க கூடாது, மாமிச உணர்வு இருக்க கூடாது, மாமிசத்தின் தூண்டுதல் இருக்க கூடாது. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் நான் பார்க்கிறேன், சிலுவையில உங்களோடு இயேசு அறையப்படுகிறார். பவுல் அப்படிதான் சொல்றாரு, உங்களோடு கூட என்னை சிலுவையில் அறைஞ்சிருங்க ஐயா, என் மாமிச குணம் எனக்கு திரும்ப எழுந்திருக்கவே கூடாது, மீண்டும் அதை தலை தூக்கவே கூடாது. என் மாமிச எனக்கு சத்துரு, என் மாமிச குணம் எனக்கு சத்துரு, என் கேரக்டர் தான் எனக்கு எனமி. ஆண்டவரே என்ன பண்ணிச்சிருங்க. முழிமூடி கிரீடம் பார்க்கின்றே, முகமெல்லாம் ரத்தம் காண்கின்றே, முழிமூடி கிரீடம் பார், எனக்காக சிலுவையில முகமெல்லாம் ரத்தம், உங்க ஜீவன் தேவனே, தேவனே நான் என்ன சொல்வேன், தேவனே என்ன சொல்வேன், என்னை கழுவி என் மாம்சத்தை இனி எழுந்திருக்க விடாதபடி, இச்சைகள் எழுந்திருக்காதபடி ரெண்டு கைய நல்ல உயர்த்தி கர்த்தர் உதவி செய்கிறார். இருதயத்தை கிழித்து உண்மையா அர்ப்பணிக்கிற, வேஷத்தை களைத்து அர்ப்பணிக்கிற, ஒவ்வொருவருடைய மேலும் கிருபை இறங்குது. தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறவன் பொய்யன், பாவி என்று ஒத்துக்கொள், பாவி என்று ஒத்துக்கொள், என்கிட்ட குறை இருக்குன்னு ஒத்துக்கொள், என் மாமிச எனக்கு சத்துரு ஒத்துக்கொள். மகந்தரலு ரூபபல ரக்கதரலம கை அப்படியே உயர்த்துங்களேன். ஆண்டுடைய பிரசன்னத்தை பார்க்கிறேன். உன் மாம்சத்தில் என்ன குணம் இருக்கு, எந்த குணத்தை உன்னால் விட முடியல. ஆண்டவனோடு இடைபடுறார் தெரியுமா, தேவையே இல்லைங்க, எதுக்கு நடிச்சு என்ன பண்ண போகிறோம், வாட் ஆர் வி கோயிங் டு கெட் பை ஜஸ்ட் ஆக்டிங் லைக் யூ ஆர் அ கிறிஸ்டியன். லெட் அஸ் லீவ் த லைஃப். கர்த்தருக்குள்ளாக உண்மையா வாழ்ற வாழ்க்கைக்கு நேராக இன்னைக்கு திரும்பிடுவோம். காலம் ரொம்ப இல்லை அன்றைய பிள்ளைல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல், உண்மையாய் வாழ். உன் மீட்பர் உன் உண்மைக்கு மட்டும்தான் உனக்கு துணை நிற்பார், அவர் பொய்க்கு துணை நிற்க மாட்டார்.
ஒரு ஜீவனை உனக்கு மீண்டும் தந்திருக்கிறாரே, மறுவாழ்வு உனக்கு தந்திருக்கிறாரே. பரிசுத்தமா வாழ உன்னை அர்ப்பணி. அவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசை அர்ப்பணிச்சு வாழ்ந்துரு. வேண்டாம், ஆமிசம் பயங்கரமானது, அது நல்லதே இல்லை, அது சத்துரு, அதை நேசிக்காத, அதை நேசிக்கவே நேசிக்காத. மாமிசத்தின் இச்ச, மாமிசத்தின் உணர்வு, மாமிசத்தின் எண்ணங்கள், மாமிசத்தினுடைய உணர்வுகள் உன்னை கிறிஸ்து விட்டே பிரிச்சிடும். உன்னை வருகைக்கு அது கொண்டு போகாது, அது உன்னை புறாவா மாத்தாது. எந்த குணம் உனக்கு சத்துருவா இருக்கணும் அது அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி, இயேசுவே இன்னைக்கு அந்த மாம்சத்தின் குணத்தை எனக்கு மேற்கொள்ள உதவித்தாங்க. குறை பேசுறியா? அந்த மாம்ச குணத்திலிருந்து வெளியே வரணும். கோவம் வந்துருதா? உடனே அதுலேருந்து வெளியே வந்துரு. எரிச்சல் வருதா? உனக்கு உடனே வெளியே வந்துரு. சென்சிட்டிவா இருக்கியா? யாராவது ஏதாவது செஞ்சிட்டா உடனே உனக்கு சென்சிட்டிவா இருக்கா? அதுலேருந்து வெளியே வந்துரு. வேணா, அப்ப நீ கேட்கிற பிரசங்கம் வீணா போயிரும், தேவ பிரசனம் வீணா போயிரும். சில இச்சையின் பாவத்தில் அகப்பட்டிருக்கிறியா? அது ரொம்ப கஷ்டம் வெளியே வர. ஆனா இன்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து என்ன, ஆண்டவர் உதவி செஞ்சிருவாரு, உதவி செஞ்சிருவார் ஆண்டவரு. உன் கை பரிசுத்தமா இருக்கணும், உன் கால் பரிசுத்தமா இருக்கணும், உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். பாவத்துக்கு இடம் கொடுக்காத, வராரு உன் ஆண்டவர். நீ ஆராதிக்கிறவர் பரிசுத்தர் தெரியுமா? முடியல முடியலன்னு சொல்லாத, சொல்லாத, அதை ஜெயிச்சிரு. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள்னு சொன்னார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து என்ன, மாம்சத்தை மேற்கொண்டுருவாரு, அவர் உனக்கு உதவி செய்வாரு. அந்த எண்ணங்கள் உனக்கு வராதபடி அவர் உதவி செய்வாரு, அந்த உணர்வே உனக்கு வராதபடி அவர் உதவி செய்வாரு, அந்த எண்ணமே உனக்கு வராதபடி ஆவியானவர் உன் இருதயத்தை நினைப்பாரு. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தால் அப்பா முன்னே நிற்க முடியா. பாவமே இல்லைன்னு சொல்லாத. அவர் நினைச்சார் நான் என்ன, அவர் நினைத்தார் நான் எங்க போவேன். உனக்காக ஜபி, யாருக்காகவும் ஜபிக்காத, ஓ சத்துரு சாகனம். என்னை கழுவி அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மாமிசம்தான் பெரிய சத்ரு. ஆண்டவர்ட்டே நம்மளை பிரிச்சிடும், ஒரு பிரச்சனத்தை விட்டு நம்மளை பிரிச்சிடும். யாரையும் இதற்கு பிறகு சத்ருன்னு சொல்லாதீங்க. உன் சத்ரு உனக்குள்ளதான் மாமிசமா கூடியிருக்குது. ஆமென். கை உயர்த்தி வரலே லூயா. இப்ப எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற நிறைய மாம்ச குணம் என்கிற இந்த சத்துருவிலிருந்து நான் தப்பிக்கணும்னா, நான் ஒரு புறாவா இராதபடிக்கு என் மாமிச குணம் அடிக்கடி மேலே வந்து என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை
அது கொன்று போட்டு விடுகிறது, அதை வீணாக்கி விடுகிறது, அதை பீறி போட்டு விடுகிறதே. அது நடக்கக்கூடாதுனா நான் எப்போதுமே நதிகள் ஓரமாய் தங்கியிருக்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அந்த நதி ஓரமாய் நான் தங்குவதற்கு அர்த்தம் என்ன? இந்த புறா தண்ணீரை பார்த்துதானே சத்துருவை அடையாளம் காணுது. அதுபோல எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த மாமிச குணமாகிய சத்துருவை நான் எதை பார்த்தாதான் தெரியும். எல்லாம் சத்தமாக பேசுங்கள். அதனால தான் நதி ஓரமாக தங்கணும். அந்த தண்ணீர் என்பதற்கு மூன்று ஆவிக்குரிய விளக்கம் இருக்கிறது. நம்பர் ஒன், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7:38 வாசித்தால், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும். கை உயர்த்தி ஹாலெலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், அபிஷேகம். இந்த தண்ணீருக்கு முதல் விளக்கம் என்னங்க? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை வச்சுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சில சத்துருவை உங்களால என்ன செய்ய முடியும், அடையாளம் காண முடியும். த்ரூ த அனாயிண்டிங், அபிஷேகத்தினால மட்டும்தான் உங்க பாவத்தை கண்டித்து உணர்த்த முடியும். அதனால தான் ஆவியானவருடைய கிரியைகளிலே மிக முக்கியமான ஒரு கிரியை, அவர் சகல பாவத்தையும் குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். ஆகவே அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக, அந்த அபிஷேகத்தின் மூலமாக எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாம்ச குணம் என்ன ஆண்டவரேன்னு கண்டுபிடிக்கலாம். நம்பர் டூ, அந்த தண்ணீர் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் என்ன? 29:3 இன்னும் இரண்டு காரியங்கள் இந்த தண்ணீரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 29:3, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். முதலாவது இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், திரளான தண்ணீரிலே கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது. அப்ப தண்ணீரிலே சத்துருவன் அடையாளம் காணலாம் அப்படின்னா அந்த தண்ணீர் கர்த்தருடைய சத்தம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியுமானால் அந்த தேவ சத்தம் உங்களோடு பேசும், டேய் கோபப்படாத, எரிச்சல் படாத, இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துரு, நீ செய்யறது சரியில்லை என்கிற கர்த்தருடைய சத்தம் நம்முக்குள் மறைந்திருக்கிற மாமிச குணம் என்கிற சத்துருவை காட்டி கொடுத்து விடும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மூன்றாவது, அந்த தண்ணீர் என்றால் அர்த்தம் என்ன? அதே வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல், அதான் கர்த்தருடைய சமூகம், த பிரசன்ஸ் ஆஃப் காட். தண்ணீர் மேல யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க? அப்ப அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய சமூகம், த பிரசன்ஸ் ஆஃப் காட். எங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலே போய் தேவ ஜனம் நீங்கள் உட்காருகிறீர்களோ அந்த தேவனுடைய சமூகத்தில் தேவன் நம்முடைய சத்துருவை அடையாளம் காட்டிடுவார். இப்ப நீங்க இந்த மாலையில வந்து உட்கார்ந்திருப்பது யாருடைய சமூகம்? இப்ப ஆண்டவர் உங்களுக்குள் மறைந்திருக்கிற மாமிசத்தில் மறைந்திருக்கிற சத்துருவை இப்ப உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? அடையாளம் காட்டுகிறார். கைய நல்லா உயர்த்தி சொல்லுங்கள், ஹாலெலூயா. ஆகவே தான் இந்த புறா எங்கே போய் தங்கி இருக்கணும்? தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய். அந்த தண்ணீர், அந்த நதி எதற்கு? நம்பர் ஒன், அபிஷேகம். நம்பர் டூ, நம்பர் த்ரீ,
ஹல்லேலூயா. அந்த நதி ஓரமாய் தங்குற புறாவா நான் இருந்தா மட்டும்தான் எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற மாமிச குணம் என்கிற சத்ருவை நான் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிச்சு என்ன செய்யலாம், சிலுவையில அறையலாம். இன்னைக்கு ஆண்டர் எனக்கு உணர்த்துறார், நீ ரொம்ப கோபப்படுற மோசே அப்படின்ட்டார்னா ஆண்டர் என் கூட அவருடைய சமூகத்தில் எனக்கு உணர்த்திட்டாலும் சரி, அவருடைய சத்தத்து மூலமா என்னோட உணர்த்திட்டாலும் சரி, அடுத்து எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நான் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசும்போது எனக்கு உணர்த்தினாலும் சரி, உடனடியாய் நான் என்ன செய்யலாம், என் அந்த மாமிச குணத்தை அந்த சத்துருவை நான் சிலுவையில இயேசுவோடு கூட அறையலாம். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள், கை உயர்த்தி சொல்லுங்கள் ஹாலேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, வேதத்தில் பல நதிகளை குறித்து வேதம் சொல்லுது. வேதத்தில் பல நதிகள் இருக்கிறது. ஏதேனில் நதி, ஐப்ராத்து நதி, நைல் நதி, யோர்தான் நதி, இப்படி பல நதிகள் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள். இந்த ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்ப புறா போய் நதி ஓரமா தங்கணும்னா இன்றைக்கு இந்த மாலை ஆராதனையிலே இந்த புறாக்களாகிய பெற்றா திருச்சபையாரை, இந்த புறாக்களின் கூட்டத்தை ஆண்டவர் எந்த நதிக்கு கொண்டு போக விரும்புகிறார், அந்த நதியை குறித்து மட்டும் இன்னைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். சமயம் இருக்குமானால் நீங்க கர்த்தரோடு அதிக நேரம் இந்த செய்தியின் ஆழத்துக்குள்ள போகணும்னா வேதத்தில் இருக்கிற நதிகளை குறித்து அதிகமா தியானியுங்களாம். உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு பெரிய நீச்சல் ஆழத்துக்குள்ளே உங்களை கொண்டு செல்வார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோடு ஆண்டவர் பேச நினைக்கிற நதி என்ன, அந்த நதியில நடக்கிற அனுபவம் தான் என்ன. நம்பர் ஒன், எஸ்ராவின் புஸ்தகம் 8 அதனுடைய 21 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். The book of Ezra, chapter 8, verse 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் சபையார் பேசுங்கள், எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகாவ நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். சத்தம் வரலையே. எந்த நதியிலே உபவாசத்தை கூறினேன், எல்லாரும் சொல்லுங்கள், என்ன நதி? சத்தம் வரல அகாவா நதியிலே உபவாசத்தை கூறினேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற முதல் நதி புறா, நீ தங்க வேண்டிய முதல் நதி பெற்றா திருச்சபை விசுவாசிகள், நீங்கள் தங்க வேண்டிய முதலாம் நதி, அந்த நதிக்கு பெயர், அகாவா நதியில ரெண்டு காரியத்திற்காக போய் கூடுகிறார்கள். இந்த அகாவா நதியிலே நீங்கள் வருவீர்கள் என்றால் 2 experience, 2 முக்கியமான அனுபவங்கள் அங்கே உண்டாகும். முதலாவது எழுதிக்கொள்ளுங்கள், தாழ்த்துவதற்காக, டு ஹம்பிள் அவர் செல்ஃப். இரண்டாவதாக 3 காரியத்துக்காக கூடுனாங்களாம். ரெண்டாவது எத்தனை காரியத்துக்கு கூடுனாங்களாம், எங்களுக்காக, எங்கள் பொருள்களுக்காக, மூன்றாவது எங்கள்
பிள்ளைகளுக்காக செவ்வையான வழி எது என்று தேட கூடினார்கள். எத்தனை காரியத்துக்கு கூடினாங்க? நம்பர் ஒன், ஒன்று ஒன்று பேசுங்க சத்தமா தைரியமா, ஒன்று நம்பர் டூ பொருளுக்காக, மூன்றாவது பிள்ளைகளுக்காக செவ்வையான வழி எது என்று தேடுவதற்காக கூடினார்கள். ஆமென். நீ ஒரு புறாவா இருந்தால் நீ தங்க வேண்டியது முதலாவது நதி என்ன நதி? அந்த அகாவா நதிக்கு போனா முதலாவது ஒரு சத்துருவை நீ ஜெயிக்கலாம். என்ன சத்துரு? தாழ்மங்கர சத்துவா. தாழ்மைக்கு எதிர் சொல் என்னது? எல்லாரும் சொல்லுங்கள், தாழ்மைக்கு எதிர் சொல் என்னது? மாமிச குணமே சத்துருன்னு சொன்னாரே, அந்த முதல் சத்துரு யாருங்க? என்னங்க இவ்வளோ முதுவா சொல்றீங்க? சத்துருவை சொல்லுங்க. இன்னைக்கு ஆகாவா நதியில இயேசுவோடு கூட சிலுவையில நாம் அறைய போகிற ஒரு பெரிய சத்ருவினுடைய பெயர் என்ன? பெருமை மட்டும் நமக்குள்ள இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம செய்யற மிக பெரிய ஒரு ஃபெயிலியர் அதுதான். பெருமையை ஆண்டவர் ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டார். பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்றுதான் ஆண்டவர் பேசுகிறார். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் பெருமை என்கிற சுபாவம் இருந்திருந்தால் இருக்கலாம்ல, இருக்கிறது. அந்த பெருமையை அழிக்கிறதற்காக புறாவை ஆண்டவர் ஒரு நதிக்கு கூட்டிட்டு போறார். அந்த நதிக்கு பெயர் என்ன? கையெல்லாரும் உயர்த்தி கதரை சோதனை பண்ணுங்கள் சொல்லுங்களா. அல்லேலூயா. அந்த பெருமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சிரும். பாருங்க உங்க ஸ்தானம் எவ்வளவு ஏறினாலும் நீங்கள் மனுஷர்கள். எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? நாம் எல்லாரும் யாரு? அவ்வளவுதான். செத்து போனா அதே மண்ணில் தான் போய் படுத்துக்கணுமே தவிர கோல்டு மண்ணிலலாம் உன்னை படுக்க வைக்க மாட்டாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஒரே மண்ணு தான், ஒரே புழுதி தான், ஒரே புழு தான் உன்னையும் என்னையும் கடிச்சு சாப்பிட போகுது. இந்த மனுஷ வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். எதற்கு? எதினாலே உயர்த்துகிறார்? தமது கிருபையினாலே புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர் உங்களை அமர பண்ணுகிறார். உயர்த்தினது யாரு? எல்லார கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்தினது கர்த்தர். இப்படி சொல்ல ரொம்ப ஈஸி, இப்படி சொல்ல ரொம்ப. ஆனா நம்முடைய பெருமை எப்படி தெரியுமா? தெரியும். பக்கத்துல திரும்பி கேளுங்க, நான் பெருமையா இருக்கிறேன் நான் சிஸ்டர். ஆமா, உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியல. ஆனா சிலருக்கு நானும் பொறுமையாவா இருக்கேன், தாழ்மையா இருக்கேன். பக்கத்தில் திரும்பி கேளுங்க, உன் சத்துரு உனக்கு தானே தெரியும், உன் பெருமை உனக்கு தான் தெரியும். பெருமையை கண்டுபிடிக்கணும்னா எங்க போய் பார்க்கணும்? அப்பாவையா? எங்க போய் பார்க்கணும்? எதுல பார்க்கணும்? எதுல பார்க்கணும்? அந்த தண்ணீர்னா என்னது? அபிஷேகம். தண்ணீர்னா என்னது? அந்த தண்ணீர்னா என்னது? உண்மையா அபிஷேகத்துல நிறைங்க, உங்களுக்கு பெருமை இருக்கா இல்லையான்னு ஆண்டு சொல்லிடுவார். உண்மையா ஆண்டுடைய சத்தத்தை இன்னைக்கு ராத்திரி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்குள்ளே இருக்கிற பெருமையை கர்த்தர் உனக்கு காட்டி கொடுப்பார். உண்மையா ஆண்டுடைய சமூகத்துல உன்னை அர்ப்பணித்தால்
இன்னைக்கு உனக்குள்ளே எங்கே பெருமை இருக்குன்றத ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். நீ இன்னைக்கு காண்பித்தார்னா சிலுவையில் அரைஞ்சது. இன்னைக்கு அந்த பெருமையை இன்னைக்கு சிலுவையில் அரைஞ்சிட்டியனா நீ புறாவாய் மாறிடலாம். கை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆறு காரியத்தை வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவறுப்பு. அதில் முதல் குறிப்பே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீதிமொழிகள் 6:16 வாசியுங்கள் வேகமாய். ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஆறு காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழும் அவருக்கு அருவறுப்பானவை. ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள். அவை யாவன? அவை யாவன? மேட்டிமையான கண். என்னங்க முதல் பாயிண்டே? ஆண்டவர் சொல்றாரு, பெருமையா இருக்கிறேன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாரும் சொல்லுங்க, உன் கண்ணுல கண்டுபிடிக்கலாம். பாஸ்டர், நான் பெருமையா இருக்க, நீ எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? நான் சொல்லித்தரேன், உங்க கண்ணில் நீங்கள் கண்டுபிடிக்கல, நீங்கள் பெருமையாக இருக்கீங்களா இல்லையான்னு. எப்படி? ஒருத்தரை கீழாய் பார்க்கிறாயே, அது என்ன கண்ணு? அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்கு? இதுனா என்ன இருக்கு? பேசுங்க. எருமல்ல சொல்லுங்க, பெருமை. யாராவது உங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா? கண்ணு மேல உருளுது, கீழே உருளுது, உள்ளால உருளுது, பேசுறவங்க மூஞ்ச பார்க்கலன்னா எனக்கு உண்மையா டென்ஷன் வந்துடும். யாராவது உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவங்கள கண்ணுக்கு கண்ணு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நேரா பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டு கண்ணையும் நோண்டி அப்படியே கையில் எடுத்துடலான் போல தோணுதுன்னு முடியலையே. சிலருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? மேட்டிமை. இவன் செஞ்சிருவான், நானும் பார்க்க தானே போகிறேன். புரியுதா உங்களுக்கு? என் கண்ணால் நான் பார்க்க தானே போகிறேன். முடிச்சிருவாங்களா? செஞ்சிருவாங்களா? எல்லாரும் பக்கத்தில் திரும்பி பாருங்க, பக்கத்தில் உள்ள கண்ணை. பல நேரம் நம்முடைய கண் பெருமையின் கண்களாக தான் இருக்கு. நம்பர் ஒன். நம்பர் டூ, எப்படி பெருமையா இருக்குங்கன்னு கண்டுபிடிக்கலாம்? நான் யார் தெரியுமா? நீ யாரு? பண்ணி நான் டத்தோ, நான் டத்தோ சரி, நான் தன் சரி, சிரி சிரி சிரி. பிரைஸ் தி லார்ட். நான் யார் தெரியுமா? 18 அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. சிஸ்டர் என்னை என்னன்னு நினைச்சிங்க அப்படி நடுங்கும் சிலர்களாம். பிரதர், என்ன பார்த்தா உங்களுக்கு வார்த்தைகளால் உங்களுடைய பெருமை தெரிந்துவிடும். தாழ்மை உள்ளவனுக்கு அகந்தை உள்ள பேச்சு வரவே. அதான் முடிச்சிருவேன், இதை முடிச்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், இதை கிழிச்சிருவேன், இதை கட்டிடுவேன், இதை உடச்சிருவேன், இதை கட்டிடுவேன். வாய் ஓயவே ஓயாது. தேவ பிள்ளைகளே, இந்த வாயை வச்சு நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கலாம், நீங்கள் பெருமை உள்ளவர்களா? கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா போடுங்கள். மூணாவது, எப்படி நான் பெருமையா இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? நட. சேச்சுக்குள்ள நுழையும் போது
ஏன் ரிலாக்ஸா நடந்த என்னவா? நாலு சேரை தட்டி விட்டு யாருன்னு பார்த்தா என்ன, ஹலோ. சிலர் நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இது பயங்கர பெருமையானது. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் பிரசங்கி புஸ்தகத்தில் சொன்னார், ஆலயத்துக்கு நீ வரும்போது உன் நடையை காத்துக்கோ. பக்கத்தில் திரும்பி காலை பாருங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா கொலுசு கட்டிக்குவாங்க, யார் கட்டியிருக்கீங்கன்னு தெரில, தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. சிலிங் 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 சிலிங், அது என்னவே, அது என்னவே? நான் நடந்து போனேன், நாலு பேர் என்ன பார்க்கணும். சிலர் கொலுசு கட்டாமலே பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? சிலர் ஆராதனை செய்யும்போது பார்த்துருக்கீங்களா, நடை எப்படி இருக்கு? அடக்கமாகவே இல்லை. அந்த நடையிலே கண்டுபிடிச்சல அவங்க என்னவா இருக்கிறாங்க? பேசுங்கள், கை உயர்த்தி சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்படி நீ பெருமையா இருக்கிறாயா என்றத இன்னைக்கு கர்த்தர் உன்னை பரிசோதித்து ஆராயும்படி விரும்புகிறார். காரணம், ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு என்றென்றைக்குமே அவர் எதிர்த்துத்தான் நிற்கிறார். ஒரு நாளும் அவனை வாழவே விடவே. கையை உயர்த்தி ஒரு ஆமென் போட மாட்டீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் போட மாட்டீங்களா? வேதத்தில் ஒரு புறஜாதி ராஜா ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஒரே ஒரு வார்த்தையே பேசிட்டான். ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையினால மிகவும் பாதிக்கப்பட்டு தன்னுடைய தீர்க்க தரிசிக்கிட்ட புலம்புறாரு. புலம்புறதை மட்டும் இல்லை, இவன் இப்படி சொல்லிட்டானே சொன்னானே, ஆண்டவர் புலம்புறார் தீர்க்க தரிசிக்கிட்ட, இந்த ராஜா இப்படி சொன்னானே. ஆண்டவர் புலம்பி கேட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு வார்த்தை ஒரு சிலர் உங்ககிட்ட தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? அதே மாதிரி தான் உங்கள் ஆண்டவரும் பெருமையான ஒரே ஒரு வார்த்தை கூட உங்க வாயில வந்த அது ஆண்டவருடைய மனதை அதிகமாய் பாதிச்சிடும். ஆண்டவர் அந்த ராஜாவை குறித்து புலம்புறாரு, இப்படி சொன்னானே சொல்லிட்டு அவனுக்கு வச்சாரு பாருங்க நியாய தீர்ப்பு. அதை உங்களுக்கு இப்ப காட்டி கொடுக்க போறேன், காட்டி கொடுத்து ஜோம் பண்ண போறேன், அசந்து போயிருவீங்க. இப்படி ஆண்டவர் ஒரு வார்த்தைக்கு சென்சிட்டிவ் ஆயிட்டாரா? அந்த வார்த்தை ஆண்டவரை இவ்வளவா பாதிச்சிருச்சான்னு நீங்க யோசிப்பீங்க. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, பெருமையா பேசாத, வாயில ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சொல்றார் ஞானி, உன் வார்த்தைகள் எப்பொழுதும் சுருக்கமாக இருக்க கடவுள். உன் வாயினால் நீ பாவம் செய்யாதபடிக்கு கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யார் அந்த ராஜா? எந்த தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் புலம்புறாரு? எசேக்கியேலின் புஸ்தகம் 29 அதிகாரத்திற்கு திருப்புங்கள். அவனுடைய 3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படித்துக் கொண்டு. எந்த ராஜா? எந்த ராஜா? எகிப்தின் ராஜா பார்வோனே, பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக் கொண்டு. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, ரொம்ப முக்கியமான வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் நதியின் நடுவிலே நீ படுத்துக் கொண்டிருந்து. என் நதி என்னுடையது. ஹலோ, என்ன சொல்றாரு? சத்தமா பேசுங்க. என் நதி அது என்னுடையது. நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லி, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று
சொல்லுகிற பெரிய முதலையே, பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து, நான் உனக்கு விரோதமாய் வந்து. ஹலோ, இங்கே ஒரு ராஜா, இரண்டாம் பிஸ்மதி என்று அழைக்கப்பட்டவன் உலகத்தால். இவன் பார்வோன். பார்வோன் என்றால் வேதத்திலே பல பார்வோன்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் எகிப்தை சாம்ராஜ்யத்தை அரசாண்டவர்களுக்கு பார்வோன் என்று தான். அல்லேலூயா. அதில் இந்த பார்வோனுக்கு உலகத்தால் ஒரு பெயர், இரண்டாம் பிஸ்மதி. இந்த ராஜா ஒரு நதியை கட்டி அந்த நதி நடுவில் படுத்துக்கிட்டு, இது என்னுடையது, நான் படிமா, இது என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன், நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ. நல்லா கேளுங்க, இவன் என்ன சொல்லிட்டான், இந்த நதி இது யாருக்காக கட்டின, இந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரா, இந்த ரெண்டு வார்த்தையினால இவர் ரட்சிக்கப்பட்ட ராஜா அல்ல, இவன் ஒரு புறஜாதி பார்வோன், எகிப்து சாம்ராஜ்யத்திற்கு ராஜாவாயிருந்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளையே அல்லாத ஒரு ராஜா. அவன் சொல்றான், இது என்னுடையது, இது நான் கட்டினது. சொல்லுங்கள், இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையத்தான் ராஜா பேசுறாரு. பேசின உடனே ஆண்டவர் அந்த வார்த்தையை எவ்வளவு சீரியஸா எடுத்தார் தெரியுமா, பயங்கர சீரியஸா இருக்கிறாரு. பெருமை உள்ள வார்த்தையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான். பெருமை பல விதத்தில் செயல்படும், பேச்சு, பார்வை, செயல், நட, உட, எல்லாத்திலுமே. அதில் வாயில் வர்ற வார்த்தையை ஆண்டவர் எப்படி பிடிச்சி அளவு பார்க்கிறாருன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த நதி என்னுடையது, இது நான் கட்டினது. ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா, வீடு வாங்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை, எங்கேயோ கேட்ட டைலாக் மாதிரில, இந்த காடியை வாங்கிட்டாங்கன்னா இது ஏன் காடி சொன்னது இல்லையா, இந்த காடியை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எங்கே கேட்ட டைலாக் மாதிரில, கேட்டதா கேட்கலையா, தண்ணிய பாத்தீங்கன்னா உங்க சத்துரு உங்களுக்கு தெரியும், இது ஏன் பிள்ளை, இது நான் வளர்த்த பிள்ளை, கேட்ட டைலாக் மாதிரில, இது ஏன் வியாபாரம், நான் செஞ்சது, நான் உருவாக்கினது, நான் கட்டினது. கேட்டிருக்கீங்களா, கேட்டது இல்லையா, உன் படிப்பு நீயும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சன் தெரியுமா. அல்லேலூயா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 28 நாள் வேலை செஞ்சு இந்த பணம் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராபிக் ஜாம்ல மாட்டி அவங்கிட்ட இவங்கிட்ட துப்பு வாங்கி சம்பாதிச்சது. ஒத்துக்கிட்டா ஒரு ஆமென் போடுங்க. இது என்னுடையது, இது நான் கட்டினது. ஏதோ ராஜா டென்ஷன்ல இந்த ரெண்டு வாட்டையை விட்டார். பல முறை இல்ல, அநேக முறை நம்முடைய வாயில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கிறது. ஏன் ஊழியம், ஏன் பிரசங்கம், ஏன் ஆத்துமா, ஏன் சபை, ஏன் ஊழியம், ஏன் ஆத்துமா, நான் கொண்டு வந்த ஆத்துமா,
நான் சம்பாதிச்ச ஆத்துமா. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இந்த வார்த்தை எல்லாம் நீங்க பேசி இருந்தா உங்களுக்கு இரண்டாம் பிஸ்மதின்னு பேர் இல்லை, பார்வோன்னு பேர் இல்லை, உடனடியாக ஆண்டவர் உனக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேரு? பெரிய முதலையே. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நீ தான் முதலை. கர்த்தர் கொடுத்ததை எல்லாம் முதலை வாய் மாதிரி வாயில போட்டுட்டு இப்ப யாரு நீ கட்டுனதுன்னு சொல்ற? யார் கட்டுனதுன்னு சொல்ற? நீ ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லாம யார் கட்டுனதுன்னு சொல்ற? உன் வாய் என்ன வாய்? முழுங்கிட்டல்ல, வீடு கொடுத்தாரு முழுங்கிட்டேன், காடி கொடுத்தாரு முழுங்கிட்டேன், காசு கொடுங்க காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்ட பல ஆயிரம் கொடுத்தாரு முழுங்கிட்டேன். முதலைய 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 பெரிய முதலைய ஆண்டவர் டென்ஷன் ஆகி ராஜாவை கத்துறாரு. ஏய், இந்த நதியை கட்டுறதுக்கு நான் தான் உன்ன ராஜாவா வைத்தேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உனக்கு ராஜ மேன்மையை கொடுத்ததே நான் தான். உன்னை எகிப்துக்கு ராஜாவா வச்சது, இந்த வேலையை கொடுத்தது, இந்த வியாபாரத்தை கொடுத்தது, இந்த குழந்தைய உனக்கு கொடுத்தது, உனக்கு மனைவியை கொடுத்தது, இந்த சபையை கொடுத்தது, ஆத்துமாவை கொடுத்தது, எல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் மூன்று முறை ஹல்லேலூயா சொல்லுங்க. போட்டீங்க இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க நீங்க? நான் எஞ்சி போனேன். ஏய் பொண்டாட்டிய பார்த்து, ஏய் மாடு படுத்து கிடந்திய, தின்ன தெரிஞ்சிச்சு உனக்கு? நான் எஞ்சி போய் வெயிலையும் மழையிலும் நான் கஷ்டப்பட்டி சொன்னே ராசா, நான் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் அளந்து பார்த்து பிடிச்சிட்டார்ல. என்ன ஆணிச்சு தெரியுமா? இந்த பெரிய முதலைக்கு, இந்த பெரிய முதலை பேசின இந்த ஒரு பெருமையான வார்த்தைக்கு என்ன ஆப்பு வந்துச்சு தெரியுமா அவனுக்கு? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, பெருமை இருக்கா இல்லையான்னு உன் வாயில நாவுல வார்த்தையில கொஞ்சம் தண்ணீரை பாரு. Praise the Lord. சொல்லுங்க, Praise the Lord. இந்த வார்த்தை சொல்லிட்டார்ல, இந்த வார்த்தை ஆண்டவருடைய மனசை போய் பாதிக்குது. எல்லாரும் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஆண்டவரை பாதிக்குது. ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட இவன் மூணாம் வசனத்தில் சொல்லிட்டான்ல, நான் கட்டினது இது என்னுடையதுன்னு சொல்லிட்டான்ல, இந்த வார்த்தையை ஒன்பதாம் வசனத்தில் புலம்புறாரு. யாருக்கிட்ட? எசேக்கியேல்ட்ட. எப்படி புலம்புறாரு? படிங்க. எகிப்து தேசம். ஆமா, புலம்புற மாதிரி படிக்கணும். நீ பாட்டுக்கு உன் இலக்கியத்தையும் அழகான உன் வடிவான கொள்ளை அவ்வளவு கட்டுற, இது எப்படி அதை புலம்புறாரோ அந்த புலம்பல் மாதிரி படிக்கணும். படிங்க. புலம்புற நதி பேசுங்க, நதி நான் என்று சொன்னானே. சொல்லுங்க, அதான் புலம்பல். ஆண்டவர் உண்மையா டென்ஷன் ஆயிடுவார். திரும்பி எல்லா வசனத்தை திரும்பி அழகா சொல்லுங்க. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்,
நதி என்னுடையது. எல்லாரும் சொல்லுங்க, நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. சொன்னானே, புரியுதா உங்களுக்கு? அதான் ஒரிஜினல். ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் கிட்ட, சொன்னானே, இப்படி சொன்னானே, நான் கட்டினதுன்னு சொன்னானே, நான் தான் அதுக்கு கட்டினேன்னு சொன்னானே. எப்படி பாவம் சொல்லுவான்? நதி என்னுடைய, எப்படிப்பா சொல்லுவான்? சொன்னானே. எசேக்கியேல் சொல்றாரு சொன்னானே, அப்படி சொன்னானே. இதுக்கு பெயர் புலம்பல். எல்லாரும் சொல்லுங்க. இப்போ உங்க பிள்ளை உங்களை பார்த்து சொல்லுது, நீ எல்லாம் ஊர் அம்மாவா? சொன்னதே இல்லையா அம்மா? நல்ல அம்மா. இப்படி பிள்ளை சொல்லிட்டா இன்னொரு பெத்து போட்ட பிள்ளைகிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? இப்படி சொன்னானே சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி உங்களை பார்த்து மூஞ்ச பாரு அப்படின்னு இறங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உங்ககிட்ட சொன்னதை என்கிட்ட வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படி சொல்லிட்டாங்களே. சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நதி என்னுடையது, இதை நான் கட்டுனேன்னு சொன்னானே. ஆண்டவரை பாதிச்சிருச்சு அந்த வசனம். அவன் பேசின அந்த வார்த்தை ஆண்டவரால ஏத்துக்கவே முடியல. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஒரு நாள் கூட நான் அப்படி ஸ்டைல உட்காருது, காலாட்டுறது, பாஸ்டரு இந்த நாக்காளி இங்கே போட்டிருக்கனே, இதில் எவ்வளோ பயந்து நாங்கள் உட்கார்றோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த நாக்காளில் உட்கார்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் எங்கே படுத்து கிடந்தோன்னு இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். ப்ரைஸ் த லார்ட். தாழ்மையாக இருங்க. நான் அப்படிங்கிறத உங்கள் நடையிலையும் காட்டக்கூடாது, பேச்சிலையும் காட்டக்கூடாது, செய்கையிலையும் காட்டக்கூடாது, கண்ணிலையும் காட்டக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஒரு புற ஜாதி ராஜா ஆண்டவரையே தெரியாத ஒரு ராஜா சொன்ன வார்த்தையை ஆண்டவர் எவ்வளவு சென்சிட்டிவா எடுக்கிறார் பாருங்க. அப்ப ஆண்டவரை தெரிஞ்ச நானும் நீங்களும் அப்படி சொன்னா ஆண்டவர் என்னவாவார்? ஏன் அப்படி ஆண்டவர் புலம்புறார் தெரியுமா? ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. உபாகமத்தின் புஸ்தகத்தை திருப்புங்கள், 8:17-18 வாசிச்சிங்கன்னா ஒரு பிரமாணத்தையே ஆண்டவர் மோசே மூலமா தர்றாரு. என்ன பிரமாணம் வாசிங்க? உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமும், என் சாமர்த்தியமும் என்ன? தமிழ் ஸ்கூல் போனியா இல்லையா? என் சாமர்த்தியமும், என் கை பலனும், என் கை பலனும், பேசுங்கள், என் சாமர்த்தியமும், என் சாமர்த்தியமும், என் கை பலனும், என் கை பலனும், இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த பணத்தை எனக்கு சம்பாதித்தது என்ன என்று, எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும், நீ உன் இருதயத்தில் கூட சொல்லிக் கொள்ளாமலும், சார் வாயில சொல்ல, நீ வாயில யார்ட்டையுமே சொல்ல, எங்க சொன்ன? அவன இருதயத்துல கூட நீ சொல்லக்கூடாதுன்னு பிரமாணம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க வாய் திறந்து முதல மாதிரி என்ன சொல்ற? நடு நதியில படுத்துக்கிட்டு நதி என்னுடையது, இது நான் கட்டினதுங்கிற என்ன டென்ஷன் ஆவார் ஆண்டவர். எல்லாம் உபாகமும் 8:17-18 திரும்ப வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஹலோ, சம்பாதிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க, தூக்குங்க. ஆ, நீ தான் படிக்கணும். உன் பைபிளுங்க ஸ்க்ரீனை பாரு, கரெக்டாக பார்த்து படிக்கணும். ஹலோ, பைபிளை கரெக்டாக படிக்கணும், சரியா? 8:17-18. 1, 2, 3, go. என் சாமர்த்தியமும், என் கை பலனும்,
இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க, இருதயத்தில் நீ சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க, எச்சரிக்கையா இருந்து எப்படி இரு, எச்சரிக்கையா பெற்றா எப்படி இரு, பெற்றா எப்படி இரு, உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்தது யாரு? வீடு வாங்க பலன் கொடுத்தது யாரு? வாடகை கட்ட வைக்கிறதுக்கு பலன் கொடுத்தது யாரு? வேலை செய்கிறதுக்கு மூச்சு இழுத்து கூட யார் உனக்கு கொடுத்தது மூச்சு? வில்ல உடைக்கிற மாதிரி பலவான் மாதிரி போய் வேலை செய்கிறீங்களே, அந்த பலனை கொடுத்தது யாரு? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உன் பலனே இல்லை. தயவு செஞ்சு உன் வாயால் சொல்லிடாத, உன் இருதயத்திலையும் சொல்லிடாத. அப்படி மீறி சொன்னா உனக்கு பரலோகம் ஒரு பேர் கொடுக்குது. என்ன பேரு? முதல்ல பெரிய முதல. அப்படின்னு அர்த்தம் என்ன? கடவுள் கொடுத்ததை எல்லாம் வாயில் போட்டு முழுங்கிட்ட முழுங்கிட்ட. அவர் கொடுத்த 10,000 வழியை முழுங்கிட்ட, அவர் கொடுத்த காடியை முழுங்கிட்ட, அவர் கொடுத்த வீட்டை முழுங்கிட்ட, அவர் கொடுத்த எல்லாத்தையும் முழுங்கிட்டு. இப்போ நீ என்ன சொல்கிற? நான் கட்டினது, இது ஏன் வீடு, இது ஏன் வேலை, இது ஏன் வியாபாரம். இந்த ஏன் ஏன் நான் சொல்ல 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 கர்த்தர் சொல்றாரு, இப்படி சொன்னானே புலம்புனது மட்டும் இல்ல, அவனுக்கு சில நியாய தீர்ப்பை ஆண்டவர் செய்தார். பெருமையாய் பேசின இந்த ராஜாவுக்கு சில நியாய தீர்ப்பு வந்துச்சு. படிக்கலாமா அந்த நியாய தீர்ப்ப? படிச்சிடலாம், படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். சரியா? என்ன பாசது புறான்னு சொன்னீங்க, புறா பறந்து போகணும்னு நினைச்சேன், புறா விடுதலை ஆகிரும் நினச்சேன், புறா கூண்டுலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இப்படி போட்டீங்களே, சாவடிக்கிறீங்களே. உங்களுக்குள்ளே இருக்கிற சத்துரு எவ்வளோ பெரிய சத்துரு பார்த்தீங்களா? பெருமை உங்களை அறியாமல் வாயில் வருங்க, வரும். இப்போ நாங்கள் பாருங்க, இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறோம், உங்களை மாதிரி ஒரு 100 பேரை பார்த்துட்டு வந்துட்டோம். சரியா? 100 பேரில் 1,000 பேரையே பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பல விஷயங்களை தந்தன கட்டகம் தானே அப்படின்னு நீங்கள் நடனாடினாலும் சரி, பரதநாட்டியம் போட்டாலும் சரி, எங்களுக்குள்ளே ஒரு திமிர் வரும். எத்தனை பேரை பார்த்தோண்டா, நீ ஒரு நாட்டியத்தை போடுற, ஐயோ எங்களுக்கு ஒரே தலை வலிக்குது, சரி ஆடிட்டு போய அப்படின்னு எங்களுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு யோசனை வருது பார்த்தீங்களா? அதான் என்னது, அதான் என்னது பேசுங்க. ஏன்னா இப்போ நான் தான் என்ன பலியாக்கிக்க முடியும், நான் என்னையே சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இப்போ நான் இங்கே யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க, சொன்னால் தான் ஒத்துக்குவீங்களா? எனக்கு பெருமையா சேர்ச்சுக்குள்ளே வந்தோடனே சண்டை போடுற நீ. உனக்கு கர்த்தர் நரகத்தில் இடம் வச்சுருக்காரா, பாதாளத்தில் இடம் வச்சுருக்காரா, பரலோகத்தில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சத்தியமாக. என்னத்தை ஷோ பண்ணுற? பக்கத்தில் திரும்பி கேளுங்க, என்ன பண்ணுற? என்ன போனக்கு பின்ன, இப்போ என்ன போனக்கு? ஆண்டவர் கேட்குறாரு, ஏ பெரிய முதல அடங்கு. நெஞ்சு எலும்பு இப்படி நிமிந்து நிற்கிறதுக்கு கர்த்தர் தான் காரணம். போகிற ஆக்சிடெண்டில் நெஞ்சு எலும்பு ரெண்டாக உடஞ்சிருச்சுன்னா இப்படி தான் வரணும் அடுத்த வாரம். வாய் இப்படி என்ன பாருங்க, ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சுன்னா காலத்துக்கு அப்படிதான் இருக்கும். என்ன பெரிய இவரா நீ, பெரிய அவரா நீ அப்படிலாம் ஆண்டவர் கேட்கல. பெரிய முதல, உன் பாவத்தை எவ்வளவு மன்னிச்சேன்,
உனக்கு எவ்வளவு பலன் கொடுத்தேன், எவ்வளவு ஞானத்தை கொடுத்தேன். எவ்வளவு எட்டக்கூடாத உயரங்களுக்கு நீங்கள் உயர்ந்தாலும் கர்த்தர் உங்க கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்னு, எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுங்கள், தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். அதுல மொட்டை இருந்துட்டீங்க, கர்த்தர் உங்க பக்கத்தில் இருப்பார். பெருமையா இருந்துட்டீங்க, அவர் உங்களுக்கு எதிர்த்து நிப்பாரா. ஐயோ கொஞ்சம் கண்ணை மூடி யோசிங்களேன், கொஞ்சம் கண்ணை மூடுங்க. கர்த்தர் இப்போ உங்களுக்கு எதிர்த்து வராருன்ற மாதிரி கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. பச கண்ணை முன்னா நீங்கள் தான் தெரியுறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எதிர்த்து வர்ற மாதிரி தெரியுறீங்க. இல்லை இல்லை, கண்ணை உண்மையாக மூடி யோசிச்சு பாருங்க. உண்மையாக கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? கண்ணை மூடுங்க, கண்ணை மூடு பிசாசே. சில பிசாசை அதட்டினா தான் கண்ணை மூடு. சார் கண்ணை மூடுங்க, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இப்போ உங்களுக்கு எதிர்த்து வர்றாருன்னா எப்படி இருக்கும்? ஐயோ எந்த சாக்கடையில் போய் உழுவுறதுன்னே தெரில. கண்ணை திறந்துருங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க எங்கேயா. நல்லா பாருங்க, பக்கத்தில் திரும்பி ஆண்டவர் புலம்புறார் சொல்லுங்க. ஆண்டவர் புலம்புறார். ஒரே ஒரு வார்த்தை இந்த புறஜாதி ராஜா சொன்னதுக்கு இப்படி புலம்புறாருனா, ரத்தத்தால கழுவப்பட்டவன் அப்படின்னு சொல்றீங்களே. நீங்க எத்தனை முறை சொன்னதுக்கு அவர் என்ன உங்களை பண்ணியிருக்கணும்? ஐயோ இப்போ அவர் இவனுக்கு என்ன பண்ணார்ன்றது மட்டும் டைமை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் இஸ்திரி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆண்டவர் எவ்வளோ மோசமாக இவன் பேசின வார்த்தைக்கு டென்ஷன் ஆனார்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? கவனமாக பார்த்துடலாமா? இந்த ஒரே ஒரு நதியை மட்டும் பார்த்து முடிப்போம், அடுத்த வாரத்துக்கு போயிடலாம் வேறு நதிக்கு. சரியா? கையை உயர்த்தூர் அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன நியாய தீர்ப்பு செஞ்சார்? வாசியுங்கள் 14-ம் வசனம், 15-ம் வசனம், 19-ம் வசனம். எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்கள் அவர்களை அவர்களுடைய ஜன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள். எகிப்து சாம்ராஜ்யம் எப்படி ஆகும் சொல்லுங்க. அற்ப ராஜ்யம் சொல்லுங்க. சாதாரண ஒரு அற்பமாய் மாறிடும் அப்படின்ட்டார் ஆண்டவர். எகிப்து சாம்ராஜ்யத்தை இவனுக்காக பழி வாங்குறாரு. என்ன ராஜ்யமா மாறும்? அற்ப ராஜ்யம். அடுத்து அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல், அது இனி ஜாதிக்கு மேல உயர்த்தவே உயர்த்தாமல். ரொம்ப உயர்த்திட்டல, நானும் சொன்னல, இதுக்கு பிறகு நீ ஜாதிகளுக்கு மேல உயர்த்தவே முடியாத அளவுக்கு உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன். நான் அவங்களை என்ன செய்ய பண்ணுவேன்? அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதுனால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையா இராமல் போவார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். டேய், உன் கையில இருந்து சாம்ராஜ்யத்தை புடுங்கி நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக் கொள்ளுவான். கொள்ளை பொருள் எடுத்துக்கோ. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப வேடிக்கையான வார்த்தை. இது அவனுடைய சேனைக்குள் கூலியாயிருக்கும். எகிப்த நான் பாபிலோனுக்கு என்னவா கொடுத்துருவேன்? சொல்லார் சத்தமா சொல்லும், கூலியா கொடுத்துருவேன்ட்டாரு. முடிஞ்சு ஆஃப் பட்டன் அமுத்திட்டார். எல்லாரும் பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஆஃப் பட்டன் அமுத்திட்டாரு. எகிப்து என்கிற சாம்ராஜ்யமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அற்பராஜ்யமாக்கினாராம், குறுகி போக செய்தாராம். அவன் சாம்ராஜ்யத்தை பிடுங்கி நேபுகாத்நேச்சார் கையில் கொடுத்தாராம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனம் எப்படி நிறைவேறுச்சுன்னு தான் இப்போ உங்களுக்கு நான் சரித்திரபூர்வமாக காட்ட போகிறேன். எகிப்து சாம்ராஜ்யத்தை அரசாண்டவர்களுக்கு பெயரெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தேன்? யாரு அவர்கள்? யார் பார்வோன்கள்? யார்
எகிப்தியர்கள். யாரு? எகிப்தியன் தான் எகிப்தை ஆள முடியும். அவன் யார்? பார்வோன். கை உயர்த்தி உடலா போடுவோம். இந்த இரண்டாம் பிஸ்மதி என்கிற அழைக்கப்படுற இந்த ராஜா வாயில என்ன சொன்னா? இது என்னுடையது, எனக்காக கட்டினது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசிட்ட புலம்புறாரு? என்னன்னு சொல்லி புலம்புறாரு. இப்படி சொன்னானே புலம்புனாரா? புலமி நியாய தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டாரா? இந்த நியாய தீர்ப்பு எப்படி நிறைவேறிச்சு தெரியுமா? நோட் எடுத்து பேனை கையில் எடுக்கணும், கட 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 கடன்னு எழுதணும். கிமுன் 572 ஆண்டிலே இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் நேபுகாத்நேசார் கையிலே கொடுத்தார். BC 572 கிமு 525 ஆண்டிலே BC 525 பாலஸ்தீனியர்களின் கையிலே கொடுத்தார். கிமு 332 ஆண்டிலே அலெக்சாந்தர் என்ற ராஜாவின் கையிலே கொடுத்தார். கிமு 30 AD 395 கிறிஸ்துவுக்கு பின் 395 வரையிலும் ரோமர்கள் அரசாண்டார்கள். அதற்கு பிறகு 7th century முகமதியர்கள், அதாவது முஸ்லிம்ஸ் ஆண்டார்கள். 15th century துருக்கி தேசம் கையாண்டது. அதற்கு பிறகு பிரான்ஸ் தேசம் இவர்களை கையாண்டது. அதற்கு பிறகு 1982 1922 பிரிட்டிஷ் ஆண்டது. 1882 சரியா? பிறகு 18th 1933 தேசம் சுதந்திரம் பெற்றுச்சு, எகிப்து தேசம். அந்த சுதந்திரம் கிடைத்த முதல் அதிபர், அந்த தேசத்தின் முதல் அதிபர் கமால் அப்துல் நசர் என்று அழைக்கப்பட்ட முதல் அதிபர். அதற்கு பிறகு இந்நாள் வரைக்கும் ஒரு எகிப்தியன் கூட, ஒரு பார்வோன் கூட எகிப்தை கர்த்தர் ஆள விடவே இல்லை. இந்நாள் வரைக்கும் எகிப்து தேசத்தை ஒரு எகிப்தியன் ஆள ஆண்டவர் இடம் கொடுக்கவே. ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்கள், என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? என்னுடையது, நான் கட்டினது. உங்க பிள்ளைங்களை அப்படி சொன்னீங்களா? ஏன் புள்ள இது? ஏன் புள்ள இது? ஏன் பொண்டாட்டி இது? ஏன் காடி இது? ஏன் பொருள்? ஆண்டவுடைய பிள்ளைகளே, உங்களுடையதுன்னு நீங்க சொல்லி பெருமை பாராட்டி இருந்தால் ஆண்டவர் இந்த புறஜாதி ராஜாவுக்கு செஞ்ச நியாய தீர்ப்பை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எவ்வளவா எதிர்த்து நிற்கிறார். எத்தனை வருஷங்கள் ஆண்டவர் மறுபடியும் எகிப்த அவர்களுடைய சொந்த இனத்தின் கையில கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் கை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. எல்லாரும் சொல்லுங்கள், மன்னிப்பீராக. ரெண்டாவது, அந்த அகாவா நதியில் என்ன தெரியுமா செய்தார்கள்? எங்களுக்காக, பொருட்களுக்காக,
பிள்ளைகளுக்கான செவ்வையான வழி எது என்று தேடினார்களாம். ஆமாண்டுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக, உங்கள் பொருளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே இந்த நதி அண்டை கடந்து வந்தே ஆக வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நமக்காகவும் சரி, நம்ம பிள்ளைக்காகவும் அகாவா நதியில் உபவாசம் பண்ணுறது சரி. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் கொஞ்சம் விளக்குறேன். என்ன பாயிண்ட்டு? எனக்காகவும் பிள்ளைக்காகவும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது எல்லாருக்கும் தெரியும், செஞ்சு தான் ஆகணும். ஓகே, இன்னொரு பாயிண்ட் இருக்கே, அதில் வித்தியாசமா? சத்தமாக பேசுங்க. பொருளுக்காக கர்த்தருடைய வழிகளை தேடினார்களாம். ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஆண்டவருக்கு சித்தமாக அது பயன்பட வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமென். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, உங்கள் கையில் பேன் வச்சுருக்கீங்களா? பேன் எடுங்க, நல்லா பேனை உயர்த்தி காட்டுங்க. இந்த பேனை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரா? இந்த பேனை கூட ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, இந்த பேன் என் கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது உங்கள் சித்தத்திற்காக இது என் கையில் பயன்பட வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? தாவீது, தாவீது ஒருவனுக்கு லெட்டர் அனுப்பினான். யாருக்கு தெரியுமா? யோவாப்புக்கு. பைபிளில் ரொம்ப முக்கியமான ஏழு கடிதம் இருக்குது. எத்தனை கடிதம்? சத்தமாக சொல்லுங்கள், எத்தனை கடிதம் எழுதிக்கிறீங்களா? எழுத வேண்டாம், உங்கள் மூஞ்சை பார்த்தா. இப்போ ஏழு கடிதத்துக்கு காதல் கடிதத்தை நாங்கள் இன்னும் படிக்கலை. இந்த கடிதம் இப்போ எங்களுக்கு எதுக்கு? ஒரு கடிதத்தை மட்டும் சொல்கிறேன். தாவீது யோவாபுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறான். என்ன கடிதம் தெரியுமா? ஊரியாவு கையில் கொடுத்து, ஊரியா நீ போய் இந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுத்துரு. மந்த புத்தியாக இருக்காதீங்களே. தாவீது யாருக்கு எழுதுனா? ஆ, அப்போ ஊரியா கையில் கொடுத்து யார் கையில் கொடுக்க சொன்னார்? இந்த யூரியா தூக்கிக்கிட்டே போய் யார் கையில் கொடுக்குறாரு? அந்த கடிதத்தை திறந்து படிச்சா அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு, எவன் இந்த கடிதத்தை உனக்கு எடுத்துக்கிட்டு வரானோ அவனையே நீ கொலை பண்ணிடு. கை உயர்த்துறல்ல லூயா. உன் கையில் இருக்கிற பேனா கூட தேவ சித்தத்தை செய்ய நீ ஜெபிக்க வேண்டும். உன் கையில் இருக்கிற பேனா கூட சத்ருவா மாறலாம். பொய் கடிதத்தை எழுத வைக்கலாம், பொய் சாட்சிகள் எழுத வைக்கலாம், பொய்யான காரியங்களை சாதாரண உன் கையில் இருக்கிற ஒரு பேனா செய்யலாம், உன் வாகனம் செய்யலாம், உன் வீடு செய்யலாம், உன் கையில் இருக்கிற ஒரு வள்ளி செய்யலாம். உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளுக்காகவும் நீ ஜெபிக்க வேண்டும். அந்த சத்துரு, உன் மாமிசத்தின் சத்துரு, உன் பொருளை உலகத்தின் காரியத்திற்காக பயன்பட வைக்காம, எந்த பொருளை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே அது உங்கள் சித்தத்தை செய்ய வேண்டும். கையை நல்ல உயர்த்தி சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஃபோன் கையில் எடுங்க, ஃபோனை காட்டுங்க. அதான் பைபிள்குள்ளேயே வச்சுருக்கீங்களா? எடுங்க வெளியே. ஆ, எடுங்க, தூக்குங்க நல்லா. உங்களை வாழ வச்ச போன் ஜெய் ஹே. ம், தூக்குங்க. உங்கள் வாழ்க்கையை நார் அடித்த போன் ஜெய் ஹே. உங்கள் வாழ்க்கையை சீரழித்த போன் ஜெய் ஹே. தூக்குங்க. போன் இல்லை என்று பொய் சொன்னவர்கள் போன் உடைந்து போவதாக. ஆமென். இந்த போன் இருக்குல்ல, இதே போன் ஒருத்தருக்கு நல்லதையும் செய்யலாம், இதே போன் ஒருத்தரை பத்தி அசிங்கமாகவும் பேச வைக்கலாம். பக்கத்தில் திரும்பி கேளுங்க, இந்த போனுக்காக என்னைக்கா ஜெபிச்சிருக்கியா? ஆகாவா நதியில் தங்குற புறா ஜெபிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இந்த நோட்டு கர்த்தர் உங்க கையில் கொடுத்துருக்காரு. இதே நோட்டில் நல்ல காரியத்தை எழுதலாம்,
ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் பொருளை கொடுத்தாரோ அத்தனை பொருளும் தேவ செயலை அறிய வேண்டும். அது எதுக்குமே பயன்படலாம். 8:21 படிங்க, ஏசரா 8:21 ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கு நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். நான் என்ன பண்ண கைய நல்ல உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்துருவை நம்ம துரத்தணும்னா என்ன பண்ணணும்? அகாவா நதியில சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற மாமிச குணங்களில் ஒரு குணத்தை இன்னைக்கு பார்த்தோம். அது என்ன குணம்? அதை சாகடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அகாவால உபவாசம். இயேசு சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி போகாது. இந்த பெருமை இருக்க, இது ஒரு ஜாதி. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, பெருமை ஒரு ஜாதி. என்ன பாச சொல்றீங்க, படிக்கலாமா? எரேமியா 48 திருப்பிடுங்க, கடாரனை படிச்சு ஜெபம் பண்ணிடுவோம். எரேமியா 48:29 அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையையும் மோவாப் பெருமையையும் அவன் மேட்டிமையும் அவன் அகந்தையையும் அவன் பெத்த ரிகத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. மோவாப் என்பது ஒரு ஜாதி. எல்லாரும் சொல்லுங்கள், அந்த ஜாதிக்காரன் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவன் ஒரு மெத்தை பெருமைக்காரன். சொல்லுங்க, எப்படிலாம் ஆண்டவர் வர்ணிக்கிறார் பார்த்துக்கோங்க. பெருமைய மெத்த பெருமைக்காரங்கிறாரு. இந்த மோவாபின் ஆவிதான் என்னத்தை கொண்டு வரும்? நமக்குள்ள என்னத்தை கொண்டு வருது? அந்த மோவாபின் ஜாதி நம்ம சரீரத்திலிருந்து வெளியே போகணும்னா நாம எல்லாரும் அகாவா நதி நண்டைக்கு போய் என்ன செய்யணும்? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் என்ன செய்யணும்? எல்லாரும் கர்த்தருடைய சத்தம் கேட்க என்ன செய்யணும்? நாம எல்லாரும் அந்த தண்ணீர் என்பது மூன்றாவது என்ன அர்த்தம்? சத்தம், சமூகம், அபிஷேகம். அபிஷேகத்துக்காக போய் உபவாசம் பண்ணணும். இது என்னைக்கு உபவாசம் பண்ணி நீங்க ஜெபம் பண்றீங்களோ அன்னைக்குத்தான் நீங்க என்னெல்லாம் பெருமையா பேசுனீங்க, பெருமையா நடந்துக்கிட்டீங்க என்பத அந்த உபவாசத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். கைய நல்ல உயர்த்துவோம், அல்லேலூயா. நீ ஒரு புறாவா மாறணும்னா எங்க போகணும்? நதியின் அண்டை போகணும். அதுல முதல் நதி அகாவா நதியில் ரெண்டு காரியம். நம்பர் ஒன், தாழ்த்துவதற்காக. ரெண்டாவது, எனக்காக, பொருளுக்காக, பிள்ளைக்காக, செவையான வழி எதுன்னு கேட்பதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க. கை உயர்த்தி ஆமே. இன்னைக்கு அந்த அகாவா நதியில் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுமி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் துரிதமா ஜெபித்து முடிக்க போறேன். எல்லா கையை உடனே உயர்த்திடணும், எல்லாம் அர்ப்பணிக்கணும். சொல்லுங்கள், ஹல்லேலூயா.